அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுதந்திர தினம் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து எல்லாரும் வீட்டுக்கு எங்கேயோ ஊருக்கெலாம் போய் வேற வேலைகள்லாம் செய்யறதுக்கு இருக்கு இருந்தும் இதை ப்ரையாரிட்டியாக வச்சு வந்திருக்க அத்தனை பேரையும் நான் வரவேற்கிறேன் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பிலும் யாக்கை அறக்கட்டளை சார்பிலும் எல்லோரையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூலகத்துக்கு முதல் முறையா எத்தனை பேர் வந்து கை தூக்க முடியுமா முதல் முறையா வரவங்க இப்படி ஒரு நூலகம் இருக்குன்னு முன்னாடி தெரியுமா ஓகே மகிழ்ச்சி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு இந்த கண்காட்சி வந்து நாங்கள் கியூரேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் வந்து இருக்கு என்னன்னா நடுகள் மரபுகளை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுகள் மரபு இந்த நடுகள் மரபுங்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பார்க்கலாம் ஆனால் அதிகமாக தமிழ்நாட்டில் பார்க்கறோம் மகாராஷ்டிரா குஜராத் பாகிஸ்தான் வரைக்கும் இந்த நடுகள் மரபு இருக்கு பாகிஸ்தானில் கூட இப்ப நமக்கு வந்து சிந்துவெளி நாகரிகம் அங்கே இருந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி இது இது ஏதோ நமக்கு வந்து ஒரு நினைவூட்டலாக இருக்குது எப்படி இந்த மரபு இந்த இந்த வெஸ்டர்ன் சைட்ல அதிகமா இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ இந்த நடுகள் மரபை பத்தி அரசு ஒரு பக்கம் வேலைகள் செஞ்சிருந்தாலும் தன்னார்வலர்களா இந்த யாக்கைங்கிற ஒரு குழுமம் வந்து மிகப்பெரிய பணியை முன்னெடுப்பு எடுத்து செஞ்சுருக்காங்க அது என்னன்னா நடுகர்கள் நடுகர்கள் வந்து அதுதான் நடிகர்கள்னு தெரியாமல் வேற எதுக்கோ பயன்படுத்தப்பட்டிருந்த எல்லாத்தையும் எடுத்து சீர் செய்து அதனுடைய படியை எடுத்து அத எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல விஷயங்கள் நமக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ஆகாம போயிருக்கு அந்த வகையில் யாக்கையோடைய முயற்சி இது ரொம்ப முக்கியமான முயற்சி ஒரு பக்கம் இந்த முயற்சிகள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இதை எடுத்து பப்ளிசைஸ் பண்றதுக்கு ரோஜா முத்து ஆராய்ச்சி உலகம் மாதிரி ஒரு இடத்துல அவங்க வந்து கேட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கணுங்கிற அந்த முடிவை எடுத்தோம் என்னன்னா சீரியஸா வேலை செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் யாராக இருந்தாலும் ரோஜா முத்தி ஆராய்ச்சி உலகம் வந்து இணைஞ்சு வேலை இணைந்து வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கும்ங்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கான சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து தமிழக அரசுலேருந்து வந்தது இன்னும் பெரிய மகிழ்ச்சி கூடுதல் மகிழ்ச்சி இந்த கண்காட்சி வந்து பத்து நாளுக்கு இருக்க போது ஏற்கனவே பல பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கண்காட்சி வந்து ஒரு நாங்கள் பல கண்காட்சிகள் நடத்தியிருக்கிறோம் அதுல இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு என்னன்னா இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய பேருக்கு இந்த இந்த கண்காட்சி இன்ட்ரெஸ்ட் இருக்குறத நான் பாக்குறேன் அந்த வகையில எனக்கு எங்களுக்கு வந்து நிறுவனம் சார்ந்த சார்ந்த ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் ஏன்னா இந்த இடத்துல நடக்கிறது வந்து இத்தனை பேர் வந்து பார்க்க முடியுதுங்கிறது இன்னைக்கு வந்து இப்ப வந்து இது இதோட சேர்த்து நாங்க ஆய்வுரைகளையும் வழங்கணும்னு தான் நாங்கள் முடிவு எடுத்தோம் கண்காட்சி மட்டும் இல்லாம ஆய்வுரைகள் இருக்கணுங்கிறது ஏன்னா இதை பத்தி யாரும் ஆய்வு செஞ்ச இதை பத்தி தெரிஞ்சவங்க பேசணும் ஏன்னா நிறைய பேர் பாடுங்கிறது நம்மளுடைய பண்பாட்டுல ஒன்றிணைஞ்ச ஒரு தான் அது ஒரு பக்கம் இருந்து இருந்தாலும் சங்ககாலம் தொட்டு அதுக்கு முன் முன் முன்னாடி இருந்து இந்த கல்ச்சர் இருந்திருக்கணுங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது இன்னைக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் உதாரணமாக கட் அவுட்ஸ் வால்போ இது எல்லாமே தான் இதனுடைய நீட்சியை நம்ம பார்க்கலாம் ஏன்னா சாதாரண மக்கள் வந்து எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வை கொண்டாடுவார்கள் அவர்களுடைய ஹீரோஸை எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத காட்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த நடுகள் மரபு வந்து தொடர்ச்சியும் அதனுடைய நீட்சியும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இந்த ஆய்வுரைகளில் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் பேச இருக்கிறாங்க ஒன்று வந்து குமரவேல் யாக்கையை சேர்ந்த குமரவேல் அவர்கள் யாக்கையை தொடங்குறதுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு அதாவது அவர் மைக் முன்னாடி நின்றுனாருன்னா நீங்கள் பார்க்க போறீங்க அது 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 ஒரு பொழாவை திறந்து விட்ட மாதிரி போயிட்டே இருக்கு இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு அவர்கிட்ட வண்டி வண்டியாக கூட்டியிருக்கு அதே மாதிரி அடுத்த இன்னொரு டாபிக்ல வந்து தம்பி விக்னேஷ் பேச இருக்கிறார் விக்னேஷ் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர் ஆர்கியாலஜி ரிலிஜியன் இண்டாலஜிக்கல் ஸ்டடிஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல கண்டெம்பரரி பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே உள்ள ஒரு ஒரு முக்கியமான ஆளாக வந்துடுவார் ஸோ இன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து பேச இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க அதாவது பல மண்டலங்களில் இந்த நடுகர்கள் இருக்குது ஆனால் சில இடங்கள்ல இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து குமரவேல் பேச போகிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பற்றி அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அதில் என்ன

கண்காட்சியும் ஆய்வு ஆய்வுரைகளும் நிகழ்வில் இன்று கொங்கு மண்டலத்தில் நடுகள் பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன் இந்த கொங்கு மண்டலம் ஏ தனியாக அந்த ஒரு மண்டல ரீதியாக நம்ம அணுகிறோம் அப்படின்னா நடுகள் பண்பாடு முழுக்க நமக்கு பரவி இருந்தாலும் கூட அது வந்து ஒவ்வொரு மண்டலத்திலும் கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்தும் அங்க வாழக்கூடிய மக்களுடைய அந்த அரசியல் சமூக சூழ்நிலை பொறுத்தும் கூட அதில் சில வேறுபாடுகள் நம்ம பார்க்க முடியும் அதனுடைய படிநெல பல வித்தியாசங்களை நம்மளால நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறதுனால கொங்கு மண்டலத்தை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஆஹ் அப்படிங்கிற நோக்கத்துல இன்னைக்கு இந்த இந்த சொற்பொழிவு இருக்கு கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் ஒரு குறிப்பிட்ட பிற்கால சோழர் காலத்தை தவிர மீது எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு கொங்கு மண்டலம் அது வந்து நூற்றாண்டு வரலுமே பழங்குடி சமூகங்கள் மிகுதியாக வாழ்ந்த காலகட்டம் அங்க எந்த ஒரு பேரரசுக்கான ஒரு அமுழு ஆதிக்கத்தையுமே நீங்க கொங்குல எல்லா பகுதியிலையுமே அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அவங்க வந்து எல்லை பகுதியில கைப்பற்றுவதன் வழியை மட்டுமே அந்த கொங்கு மண்டலத்தை வந்து ஓரளவுக்கு நிர்வகிக்க முயற்சி செஞ்சாங்களே வழியே உள் உட்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை அந்த அரசு வந்து தன் தன்னை நோக்கி தனக்கு தனக்கு கீழே அடிப்பணி வைக்கக்கூடிய முயற்சியில் வந்து அந்த அரசு எந்த அரசுமே பாண்டிய அரசாக இருந்தாலும் சரி சோழ அரசர்களாக இருந்தாலும் சரி பலவர்களா இருந்தாலும் சரி தோட்டுதான் போனாங்க அவங்க பலவர்களாம் தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொங்கோட உட்பகுதி கண்ணாகரம் பகுதி உரலும் தான் அவங்களால வர முடியுது பெண்ணாகரம்லாம் கொங்கோட எல்லையா பிற்கால இலக்கிய நூல்கள்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கோம் கல் கல்வெட்டுகள்லையுமே அந்த பெரும்பாலை அப்படிங்கிறத வடக்கு இல்லையா நின்று இருக்கும் இத்தகைய சூழல்ல கொங்கு மண்டலத்தில் அந்த நடுகள் பண்பாடு எப்படி பரவி இருந்தது இன்னைக்கு மக்களோட பேச்சு நம்ம அதுக்கான உதாரணத்தை எடுக்க முடியும் சமீபத்தில் இந்த நடுகள் மரபு கண்காட்சி நடத்த பத்தி நண்பரோட தந்தைகிட்ட நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அவங்க வீட்டுக்கு போய் இருந்தோம் அவர் ஒரு ஆடிட்டர் அவர் நிறுவனத்தில் ஆடிட்டர் அவரு அவர்கிட்ட பேசிட்டு அவர் சொன்னாரு இந்த நடுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அடிப்படையில் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்க ஊரில் அந்த இடத்துல தான் தொண்டுப்பட்டின்னு ஒரு இடம் இருந்தது தொண்டுப்பட்டி அப்படின்னு சொன்னார் இந்த தொண்டுப்பட்டியில என்ன நடக்கும் அப்படின்னு அவரு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல ஒரு எதிர்சியாக யாராவது ஒருத்தருடைய கால்நடைகள் வந்து இன்னொருத்தருடைய தோட்டத்திலேயோ இன்னொருத்தருடைய காடுகள்லையோ போந்து வேளாண்மைக்கெல்லாம் வந்து அழிவை உண்டாக்கி இருச்சுனாலும் கூட அந்த கால்நடைகளை வகையிலும் அவங்களால துன்படுத்தக்கூடாது அதுக்கான உரிமை வந்து அங்கே பாதிக்கப்பட்டவருக்கே கிடையாது அந்த கால்நடை கொண்டு வந்து அந்த தொண்டுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல கொண்டாந்து கட்டி வச்சிடணும் அப்புறம் ஊரார் கூடுவாங்க ஊர் எல்லாம் கூடுவாங்க அவங்கலாம் பஞ்சாயத்து பேசி அந்த அதுக்கு அதுக்கான இழப்பீ இழப்பீட வந்து அந்த கால்நடையோட உரிமையாளர்கள் இருந்து பெற்று தருவாங்க அந்த வழக்கம் அந்த நிகழ்வு நடைபெற இடத்துக்கு பேர் வந்து துண்டுபட்டி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடாரு அது பக்கத்துல நாட்டுக்கல்னு ஒரு கல் நடுவாங்க அந்த நாட்டுக்கல்லுங்கிறது வந்து அந்த கொங்கு போலுடைய அனைத்து விதமான சடங்குகளிலும் குறிப்பாக திருமண சடங்குகள் எல்லாம் வந்து முதன்மை இடம் வந்து நாட்டுகளுக்கு தான் இருக்கு இன்னைக்குமே பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய நடுகள் கல்வெட்டுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் திருமணமானத உடனே அந்த நடுகளுக்கு தான் வந்து கும்பிடுவாங்க நடுகளை கும்பிட்டுட்டு தான் அடுத்த சடங்குகளுக்கே போவாங்க அவங்க வேற எந்த பிற சமயங்கள் வழிபடக்கூடிய மக்களாக இருந்தாலும் நடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரிதான் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து இந்த நாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க திருமண சடங்குகள் சடங்குகள்ல இந்த துருப்பட்டி தொண்டுப்பட்டி அப்படிங்கிறது எல்லாமே செவியல் கால்நடை சமூகத்தோட தொடர்புடைய பெயர்கள் அது இன்னைக்குமே வழக்கில் இருக்கிறத பார்ப்போம் சங்க காலத்துல வந்து ஒரு ஒரு நாட்டு அரசின் மீதோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு இனக்குழு மீதோ நீங்கள் படையெடுக்கணும் அப்படின்னா நேரடியாக படையெடுத்து போக மாட்டாங்க அந்த நாட்டோட கால்நடைகளை போய் கவர்ந்துட்டு வருவாங்க அந்த நாட்டோட கால்நடைகளை கவர்ந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீ உங்க கூட நான் சண்டைக்கு பார்த்து நான் ரெடியாக இருக்கிறேன் அல்லது நீ என்னோட அப்படின்னு கூப்பி அவர் அழைப்பு அழைப்பு மாதிரி அதனாலதான் அந்த தொண்டுப்பட்டி வழக்கம் அங்க இருக்கு என்னன்னா நீங்க வந்து அந்த கால்நடை தாக்கிட்டா அந்த மக்களுக்கு இயல்பாவே உணர்ச்சி வரும் அது வந்து அந்த உள்ள வளரக்கூடிய அந்த குடிகளுக்குள்ள ஒரு ஒரு பூசலை உண்டு பண்ணுவோம் அதனால இதை வந்து பொது இடத்துல வெயி அதுக்கான இழப்பீடு வாங்கி தரும் அப்படிங்கிற மரபு சங்க காலத்துல எப்படி தொருப்பட்டிப்பட்டியா இருந்ததோ அது இன்னைக்குமே வழக்கில் இருக்கிறதையே நம்ம கொங்குபத்தில பார்க்க முடியும் கொங்குபத்தில இயல்பா நீங்க பயணிச்சு பயணிச்சீங்கன்னாவே சொல்லுவாங்க பண்டம்பாடி அவ்வளவு இருக்கு நீங்க தோட்டம் தரவும் சொல்றது பண்டம்பாடி அவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க பண்டம் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு செல்வத்தை குறிக்கக்கூடிய சொல் கால்நடைகளை நீங்க எவ்வளவு கால்நடைகள் வச்சிருக்கிற அப்படிங்கிறது பண்டம்பாடி எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க உருப்படி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்பாங்க உருப்படி இது எல்லாமே வந்து செல்வத்தோட தொடர்புடையது அந்த கால்நடைகள் வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் முக்கிய பங்காற்றுறதா இந்த பேச்சுவார்த்தை சொற்கள் வந்து நம்ம எடுக்க முடியும் பொங்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய பல கல்வெட்டுகளுமே கூட கால்நடைகளை குறிப்பிடும் போது நிறை அப்படின்னு குறிப்பிடும் ஆ நிறை அப்படின்னு குறிப்பிடும் நிறை அப்படிங்கறது செல்வத்தை குறி குறிக்கக்கூடிய செவியல் சொல்லது ஆ நிறை கால்நடை செல்வங்கள் அப்படின்னு குறிப்பிடுது அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையில அந்த கால்நடை பொருளாதாரம் முக்கிய பங்காற்றி இருக்கு அது அதன் அடிப்படையில இந்த பகுதியில வந்து நடுகள் பண்பாடும் ஆஹ் தோன்றி விரைவிற்கிறது அப்படிங்கிறது தான் பாக்குறோம் இப்ப கொங்கு மண்டலம் அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படி ஏறக்கூடிய ஒரு எட்டு மாவட்டங்களே எட்டு மாவட்டங்களே உள்ளடக்கிய பகுதி தான் கொங்கு மண்டலம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் நீலகிரி சேலம் திருப்பூர் இந்த எட்டு மாவட்டங்களே உள்ளடக்கிய பகுதி இதுல நீலகிரியிலுடைய சில பகுதிகளும் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளும் வந்து அந்த பார்டர் மண்டலங்களோடு தொடர்புடையது திண்டுக்கல் மாவட்டத்தில் சில பகுதி வந்து பாண்டி மண்டலத்தோடும் அஹ் இது நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகள் வந்து கங்க கங்க மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கப்பாடி நாட்டோடும் தொடர்புடைய மண்டலங்கள் எல்லாமே கொங்கோட உட்பகுதிக்குள் அடங்கக்கூடிய மண்டலங்களா பிரிச்சிருக்கோம் சேலம் மாவட்டத்தில் அந்த ஆத்தூர் பகுதிகளெல்லாம் வந்து நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியோடு தொடர்புடையது இந்த குறிப்பிட்ட நிலவியல் வரையிற்குள் நடுவில் பண்பாடு பரவி எல்லாம் பரவிருந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு நிலத்துல நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி ஒரு நிலத்துல நடுகள் பண்பாடை பத்தி படிக்கணும்னா அந்த நிலத்தோட வளங்கள் என்னன்னு பாக்கணும் இப்ப கொங்கோட நிலத்துல இயல்பாகவே கொங்கு மேற்கு தொடர்ச்சி மலை தொடரும் அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய சில குன்றுகளும் உள்ளடக்கிய ஒரு பாட் ஒரு ஒரு எல்லையா கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலவில் அமைப்ப நிலவில் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலம் கொங்கு பகுதி இதுல வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அரணாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி இந்த மலைத்தொடர்கள் எந்த வகையில கொங்குக்கு ஆஹ் வளம் அப்படின்னா இந்த மலைத்தொடர் வழியாக தான் பெரும்பகுதியான செல்வங்கள் வந்து வெளி வெளி பகுதிகளுக்கு இட அடைந்தன கிட்டத்தட்ட தட்சண பெருவழி அப்படின்னு அர்த்த அஹ் அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிடக்கூடிய பெருவழி கூட இந்த மலைத்தொடர் வழியாக கடந்துதான் தமிழகத்தின் உள்பகுதிக்குள்ள வருது அந்த பெருவழியாக இங்கிருந்து

வேளிர் வேந்தர் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி முனைவர் அரப்பூன்றன் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்கிறார் அவர் இந்த கல்வளங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த நிலத்துல அரசு உருவாக்கத்துல முக்கிய இருக்கு அப்படின்னு பாத்திருக்காரு கரூர் பகுதி தொடர்ச்சியா மூவேந்தர்கள் முற்றுகையற்றதுக்கும் காரணமும் கூட இந்த கல்வளங்கள் தான் முக்கியமான காரணங்கள் அப்புறம் இங்கே இரும்பு தாதுக்கள் இப்போ சமீபத்தில் மயிலாடும்பறை அகலாய்வில் கூட ஏறக்கூடிய நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இரும்புலாம் பயன்படுத்தினதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த இரும்பு வளங்கள் இப்போ மேட்டூர் பகுதியில் இரும்பு வளங்களுக்கு அதிகமாக மிகுதியாக கிடைச்சிருக்கு அது ஆயிரத்தி அறநூறு பிசி மூவாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இரும்பு உற்பத்தியெலாம் நடந்திருக்குங்கிறது பேராசிரியர் ராஜன் கூட அது பற்றின ஆய்வுகள்லாம் செஞ்சிருக்கிறார் மேச்சல் பரப்பு இது ரொம்ப முக்கியம் கொங்கோட நிலம் வந்து அதனுடைய இயல்புல சங்க இலக்கியங்களை குறிப்பிடுற மாதிரி முல்லைத்திணை காடுகள் மிகுதியாக இருக்கக்கூடியது நடுகள் பண்பாட்டிற்குரிய முக்கியம் இது முல்லை முல்லைத்திணை பரப்புகள் தான் அந்த பரப்புகள் தான் அந்த நடுகள் பண்பாடு செழித்திருந்தது அந்த முல்லைத்திணை காடுகள் வந்து கொங்குல அதிகம் கொங்கோட காடுகள் பார்த்தீங்கன்னா சரளை கருக்கள் நிறைந்த கரும்பு காடுகளா தான் இருக்கும் அதுல வந்து ஒரு ஆறு மாசம் புல் புல்லு வந்து செழித்து வளரும் மழை பெஞ்சோன்னா அதுக்கப்புறம் அந்த புல் அந்த புல் வளங்கள் வந்து காஞ்சு காஞ்சி அந்த புல்களை சாப்பிட்டு வளரக்கூடிய மாடுகள் வந்து அங்க செழிப்பாலாம் இருக்கும் இந்த காங்கேய மாடுகள் மற்றபடி இந்த பர்கூர்மலை மாடுகள் இந்த மாதிரி கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்நடை வளங்கள் வந்து உலகளாவியால் பேசப்படுவதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய புல் வளங்களும் ஒரு முக்கிய காரணமாக தான் நம்ம பாக்குறோம் அதன் வழியா தான் அந்த கால்நடை இயல்பே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பேருவெளிகள் முன்னரே குறிப்பிட மாதிரி கொங்குவோட உட்பகுதியில் தான் தமிழகத்தில் நடந்த பெரும் வணிக வணிக பண்டங்கள் வந்து கிழக்கு கடற்கரைக்கும் மேற்கு கட்டறக்கரைக்கும் ஆஹ் பரிமாற்றம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த 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 கீழ இருக்கிற படத்துல பார்க்கக்கூடாது ராஜகேசரி பெருவழின்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பெருவழி இது வந்து பாலக்காட்டு கணவாய் பெருவழின்னு அப்படின்னு சொல்லுவாங்க முதலாம் கரிகாலனுடைய கல்வெட்டு தான் நீங்க பாக்குறீங்க அந்த பெருவழி வழியாக யார்க்குரிய நீங்க அந்த பெருவழிகளை பயணிக்கலாம் ஒரு நூறு கிலோமீட்டர் சுத்தி தான் போற மாதிரி இருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட வனப்பரப்பை நீங்க கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு அரசு நிழற்படையை நிறுத்தி வைத்து வணிகர்களையும் மக்களையும் பாதுகாத்ததுக்கான கல்வெட்டு அந்த கல்வெட்டு அப்புறம் இரும்பு தாதுக்கள் அந்த அந்த பகுதியில் இருக்கிறது வந்து ஒரு இரும்பு ஃபேக்டரி இருந்து அதுல அதுல உருக்குனது போக மீதி இருக்கக்கூடிய அந்த இரும்பு கசடுகளை தான் அந்த படத்துல பாக்குறீங்க இப்ப கொங்கு பகுதியில ஈமச்சின்னங்கள் அமைக்கக்கூடிய வழக்கம் ஏறக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு மோலப்பாளையம் பகுதியில் கிடைத்த ஒரு இப்ப சமீபத்தில் அகலாய் செஞ்சிருக்காங்க பேராசிரியர் வி செல்வகுமார் அகலாய் செஞ்சிருக்காரு அதுல வந்து கார்பன் டேட்டிங்லாம் கூட பண்ணிருக்காங்க மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மூவாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதிய கற்கால மக்கள் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடையங்கள் எடுத்திருக்காரு அந்த அகலாயில் கீழே வந்து ஒரு மத்திய தர வயதுடைய ஒரு பெண்ணோட எலும்பு கூடு வந்து கிடச்சிருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து கிழக்கு கடற்கரை பகுதியில் விளைந்த சங்கெல்லாம் வச்சு சடங்குகள்லாம் செஞ்சிருக்காங்க அந்த அந்த அறிக்கைகள்லாம் வந்துருக்கு வந்து ஆவணம் முப்பத்தி ரெண்டாவது இதில் கூட அந்த அறிக்கை வந்திருக்கு ஸோ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஈமச்சடங்குகள் செய்யக்கூடிய வழக்கம் இந்த பகுதியில் தோன்றி இருந்தாலும் கூட நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் ஈம சின்னங்களை அமைக்க அமைப்பதாக பதுக்கை அமைப்பதாக குறிப்பிடக்கூடிய அந்த மரபுலாம் வந்து நமக்கு இரும்பு கால பண்பாட்டினுடைய தோக்கத்திலிருந்து நமக்கு கிடைக்குது சங்க இலக்கியங்கள்ல வில்லிடை வீழ்ந்தோர் பதுக்கை வம்பப் பதுக்கை இந்த மாதிரி அந்த போர்ல இறந்த வீரர்களுக்கு பதுக்கை அமைக்கக்கூடிய மரபு இருந்ததா சொல்லக்கூடிய அந்த பாடலுக்கு அந்த சான்றுதான் நீங்க மேல பாக்குறீங்க அது வந்து பெரும்பகுதியான நீங்க குறிஞ்சி திணைகள்ல தான் அதை நீங்க பார்க்க முடியும் கொங்குல ஆனைமலை தொடர்ல நீங்க மிகுதியா பார்க்கலாம் ஆயிரம் கணக்கான எண்ணிக்கையில வந்து இந்த மாதிரியான பதுக்க படுக்கைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க அது கருத்தட்டைகள் சொல்லுவாங்க அப்புறம் அதே மாதிரி பரலுயிர் பதுக்கை இது இந்த பரலுயிர் பதுக்கை வந்து முல்லைத்தனை பகுதிகளில் நீங்க மிகுதியா பார்க்கலாம் நீங்க அந்த பாறைகளுடைய எண்ணிக்கை குறைவா கிடைக்கிறதுனால இந்த முல்லைத்தனை பகுதியில கீழே அடக்கம் செய்து அதுக்கு மேல வந்து கத்து கல் வட்டங்களா வைக்கக்கூடிய ஒரு மரபும் கொங்கு பகுதியில பாத்திருக்கலாம் இது வந்து பொங்கு இயல்பிலே குறிஞ்சியும் முள்ளையும் இரண்டு திணைக்குரிய பண்புடைய ஒரு நிலம் என்பதால் குறிஞ்சி திணையில பதுக்கைகள் மிகுதியாகவும் ஆஹ் முல்லைத்திணை பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான பரவநியல் பதுக்கைகளை நீங்க மிகுதியாகவும் பார்க்க முடியும் இப்ப இதெல்லாமே இந்த ஈமச்சனங்கள் தொல்லியல் ரீதியாக கிடைக்கக்கூடிய அந்த ஈமச்சனங்கள் எல்லாமே ஆணிரை கவர்தல் மீட்டர்லயோ அல்லது மாதிரி வளங்காக்க போர்லேயும் இறந்த வீரர்கள் தான் எடுக்கப்பட்டதா அப்படின்னா இதுல சில இடங்கள்ல பெண்களோட எலும்பு கோடுகளும் கூட அது கிடைச்சிருக்காது ஈமஜனங்கள் அமைக்கிறது இருபாலருக்கும் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் அஹ் ரீதியா நமக்கு கிடைக்க வருது ஆனால் வீரர்களை போற்றக்கூடிய மரபு அந்த வளங்களை காக்கக்கூடிய வீரர்களை போற்றக்கூடிய அந்த அவங்களுக்கு எடுக்கப்படக்கூடிய நடுகளுக்களை நட்ட போலும் நடா நெடுங்கள் என இலக்கியங்கள் குறிப்பிடுவது போன்ற குறிப்பிடக்கூடிய அந்த சான்றுகளும் கொங்கு கிடைச்சிருந்தன நீங்கள் அந்த வலதுபுறம் இருப்பது வந்து கொடுமணல் பகுதியில் கிடைத்த ஒரு ஈமச்சனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுகள் அது வந்து ஒரு வேலையிற்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கிறது வந்து நீலகிரி மாவட்டத்தில் கிடைத்த ஒரு ஒரு நெடுங்கல் வகை நடுகள் சங்ககால நடுக்கள் வந்து இந்த மாதிரிதான் அமைக்கப்பட்டிருக்குது இது இந்த ரெண்டு படங்களும் சொல்றது என்னன்னா ஒண்ணு கொடுமணல் வந்து நகர நாகரிகம் செலுத்துவங்கிய சங்க காலத்தில் நகர நாகரிகம் செலுத்திய ஒரு பகுதி இந்த இது வந்து பழங்குடி மக்கள் அதிகமா மிகுதியாக வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த கொங்குல ரெண்டு ரெண்டு வளங்களுக்கும் அந்த கல் வளங்கள் அந்த மாதிரியான பண்ட பரிமாற்றங்கள் நடப்படக்கூடிய பகுதிகளிலும் நடுகள் எடுக்கக்கூடிய வழக்கம் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது பழங்குடி மக்கள் மிகுதியாக வாழக்கூடிய பகுதிகளிலும் நடுகள் எடுக்கக்கூடிய வழக்கம் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த ரெண்டு படங்களும் நாங்க காட்டிருக்கோம்

பத்தாம் மூன்றாண்டுமே விலகல அதனால நமக்கு வந்து எழுத்து குறிப்பு சான்றுகள் எல்லாமே கொங்கோட எல்லைகளிலும் பெருவழி தான் கிடைக்குது நமக்கு கொங்குல கிடைக்கக்கூடிய முற்கால நடிகர்கள் அப்படின்னு நம்ம எந்த நடுக பார்க்க முடியும் கொங்கோட எல்லை பகுதியில் பதிவான நடுகளை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த முதல் நடுகள் வந்து இருளப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் பதிவான நடுகள் இந்த நடுகள் இருந்து ஒருத்தன் போய் அங்க அந்த பகுதியில் அந்த நாடுபுடி சண்டையில இறந்திருக்கிறான் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான குறிப்பு இந்த கல்வெட்டு வருது அந்த அந்த விஜயமங்கலம் ஈரோடு பகுதியில் இருக்கிற விஜயமங்கலமா இவ்வளவு தூரம் அவங்க அவங்க போயிருப்பாங்களா அப்படின்னா இதை விட இன்னும் இரநூறு கிலோமீட்டர் தூரம்லாம் வந்து இந்த கொங்கு பகுதியில இருந்து மேய்ச்சல் தேடி அதாவது இந்த பகுதியில் வந்து ஆஹ் இயற்கை சூழலால் அங்க வந்து புல் வளங்கள் குறையும் போது அவங்க வந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு தங்களுடைய ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போனதுக்கான சான்றுகள்லாம் வெவ்வேறு பகுதிகளுக்கு நடுவில் கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டு அந்த மாதிரி ஒரு அந்த குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்றக்கூடிய வீரர்களுக்கு நடந்த பூசல் எடுக்கப்பட்டது அந்த கல்வெட்டு வந்து பர்கூர் பகுதியில் பதிவானது அது வந்து கர்நாடக பகுதியிலிருந்து கொங்கு உள்பகுதிக்குள் நுழையக்கூடிய ஒரு முக்கியமான அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அது முக்கியமான கணவாய் பரப்பு அந்த பகுதியில அந்த கல்வெட்டு பதிவா இருக்கு தருமதன் சாத்தன் கல் அப்படிங்கிற கல்வெட்டு அங்க பதிவா இருக்கு இந்த கல்வெட்டு கேஎன் என் புதூர் இது ஒரு கணவாய் புதூர் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து பதிவான கல்வெட்டு இது கல்வெட்டு இந்த கல்வெட்டுல ரொம்ப முக்கியமா கொங்கிலவரைசர் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு தலைவர் வந்து இதுல அடையாளப்படுத்துவார் இங்க கொங்கிலவரைசர் அந்த பகுதியில் போய் கால்நடைகளை கவரும் அந்த பகுதியில் இருந்த ஒரு வீரன் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவலை இந்த இந்த கல்வெட்டு சொல்லி இருக்குது அதுக்கு அடுத்து இருக்கிறது செந்தாரப்பட்டி பகுதியில் இருக்க கொள் அந்த செந்தாரப்பட்டி மலை தொடரை நீங்க கடந்தீங்க அப்படின்னா காவிரி கரையை ஆக முடியும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டு அதே இடத்துல கொங்குல இருந்து ஒரு வீரன் போய் இறந்ததுக்கான சான்றும் செந்தாரப்பட்டியில இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அந்த மேச்சல் இடப்பெயர்வு எப்படி அவங்க தொடர்ந்து போயிருக்கிறாங்க உள்பகுதியில் இருக்கிறவர்கள் அவங்களுக்குள்ள பூசல் இல்லையா அப்படின்னா அந்த பூசல் இருந்திருக்கலாம் அல்லது அது அதை பத்தின சான்றுகள் நமக்கு கிடைக்கல ஆஹ் பெருந்தரிப்படை சின்னங்களே பிற்காலத்திலும் சங்க அருவி காலத்து வரலுமே தொடர்ந்து தொடங்கி தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் சிலரால் முன்வைக்கப்படுது ஆனா நடுகள் எழுத்துல வந்து அந்த மாதிரி உள்பகுதியில பூசல் நடந்ததுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்கல ஆனா பொங்கல் இருந்து வெளியில போன வீரர்கள் கால்நடை மேய்ச்சலுக்காக வெளியில போன வீரர்கள் இறந்ததுக்கான தடயங்கள் வந்து நிறைய இடங்கள் பதிவு இருக்கு அதுல ஒண்ணு வந்து சின்னையம்பேட்டை அப்படிங்கிற இடம் சின்னையம்பேட்டையில பதிவான ஒரு கல்வெட்டில் கொங்கத்து எலுமாத்தூரில் இருந்து வந்து சாகா சிற்றம் இந்த பகுதியில் வந்து எருமைத்தூர் மீட்டு பட்டான் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வருது கொங்கத்து எலுமாத்தூர் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல எலுமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து போன சாகாட சிற்றன் அப்படிங்கிற வீரன் இறந்திருக்காரு அந்த வீரன் போன பகுதியில சேலம் தாண்டி போகக்கூடிய அந்த அந்த பகுதியில தான் நான் முன்னாடி சொன்ன அந்த இருளப்பட்டி எல்லாம் பதிவாக அந்த இடத்துல கணிசமான அளவில் நாடுபிடி சண்டையான நடிகர்கள் எல்லாம் பதிவாகும் அப்ப அந்த அந்த பெருவழியை கைப்பற்றி வைப்பதன் வழியாக அந்த வளம் இடப்பெயர்வுல ஒரு பெரிய அளவிலான பலனை அடிவதற்கு இனக்குழுக்கள் தொடர்ச்சியா முயன்றிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம் ஆஹ் இந்த கீழகிர நடுகள் செந்தார்பட்டில இதே கொங்குத்து எலுமாத்தூர் ஆஹ் கொங்கு பகுதியிலிருந்து போன ஒரு வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் அந்த முதல் பத்து நூற்றாண்டுகள்ல நமக்கு கிடைக்க முதல் ஏழு நூற்றாண்டுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய நடுகள் கல்வெட்டுகள் எல்லாமே அந்த கொங்கோட பார்டர் பார்டர்ல தான் அதிகமாக கிடைச்சிருக்கு அதுவும் எழுத்து பொருப்புல கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் அந்த பார்டர் பகுதி நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு பகுதியிலும் கேன்பூருக்கு இங்கே இருக்கு அஹ் இருளப்பட்டி அதாவது பஞ்சவாடி கணவாய் மஞ்சவாடி கணவாய் பகுதி எங்க இருக்கு செந்தாரப்பட்டி எங்க இருக்குது கீழே திண்டுக்கல் பகுதி இந்த பகுதி மாதிரி அந்த பகுதியில் தான் அந்த நடிகர்கள் அனைத்துமே இருக்குது இதுக்கான காரணம் என்னன்னா இங்க மேச்சல் வளம் தேடி தொண்டை மண்டல பகுதிக்கு இவங்க இடம்பெயர்ந்து அதுக்கான இன்னைக்குமே கூட மேகத்தையார்கள் வருவாங்க மேய்ச்சலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தொண்டை மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க இந்த இங்க கால்நடைகளுக்கான வளங்கள் குறையும் போது அங்க வந்து இடப்பெயர்வு அடைந்து அங்க போய் மேய்ச்சலுக்காக பட்டி போடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு இருக்கு வெளியில போகும்போது இறந்தவங்கள தான் அவங்க நடுகள் எடுத்துருக்காங்க உள்ளூர்ல அந்த அந்த காலகட்டத்தில் வந்து நடுகள் மரபு வெறும் கல்லெடுக்கும் சடங்காக மட்டுமே பழங்குடி தன்மையோட நின்றுச்சு அப்படிங்கறத நம்ம இதில் பார்க்குறோம் ரெண்டாவது அந்த மேய்ச்சல் வளம் தேடி இடப்பெயர்வது உள்ள வந்து அந்த உட்பகுதிய நமக்கு வரலாற்று சான்றுகளுமே ரொம்ப தான் கிடைக்குது வேற எழுத்து எழுத்துக்கான வேலைகள் எல்லாமே பெருவழிப்பாதைகளையும் ஆஹ் அஹ் சமய நிறுவனங்களிலும் தான் பதிவாயிருக்கிற வழியா இந்த மக்கள் வாழ்ந்த கூடிய பகுதியில பழங்குடி மக்கள் வாழ்ந்த வாழ்ந்த பகுதியெல்லாம் அதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கல கொங்கில் உட்புறத்துல நமக்கு வந்து எட்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட பகுதியில வந்து நிறைய நடிகர்கள் பதிவாகுது அப்போதான் வந்து இந்த ஆணிரை பூசல் தொடர்பான நம்ம ஒரு சமூகத்தை வர சமூகத்தை வரையறுக்கக்கூடிய சான்றுகள் எட்டாம் நூற்றாண்டுக்கு தான் நமக்கு கொங்கு பகுதியில கிடைக்குது இது வந்து கரூர் மையம் கரூர் மையத்திலேயே ரெண்டு கல்வெட்டு பதிவாயிருது ரெண்டு கல்வெட்டுலயுமே ஆனரை அப்படின்னு சொல்லி நிறை கவர்தல் மீட்டலை வந்து அந்த ரெண்டு கல்வெட்டுகளுமே பேசுகின்றன இந்த அப்புறம் அந்த கல்வெட்டுக்கு தாராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிவாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பதிவான கல்வெட்டு ஊர் தலைவர் மன்றாடி ஒருவர் வந்து நிறைவேற்று பட்டார் அப்படிங்கிற அந்த அந்த கல்வெட்டு வாசகத்தை நம்ம அந்த கல்வெட்டுல பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து கொங்கு கொஞ்சம் உள்பகுதியில் பதிவாகக்கூடிய கல்வெட்டுகள் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட பகுதியில் பதிவாகக்கூடிய கல்வெட்டுகள் இதெல்லாம் இதே குங்கோட பகுதியில் அந்த ப பழைய கரட்டப்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அந்த பகுதியே வந்து பள்ளி நாடு பள்ளி வேளாண் நாடு அப்படின்னு சொல்லி பிற்கால கல்வெட்டுகள் அழைக்கக்கூடிய அளவுக்கு அங்க வந்து கால்நடை சமூகம் திண்டுக்கல் பகுதியில் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கிறாங்க பள்ளிவேல் நாடு பள்ளி வேளாண் நாடு சொல்லி அங்க ஒரு ஆறுக்கும் மேற்பட்ட நடுகள் கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க ஒரே இனக்குழு அந்த பள்ளி வேளாண் அப்படிங்கிற இனக்குழுவோடைய நடுகள் கல்வெட்டுகளாக கிடைக்கிறாங்க அவங்களும் நிறைய கவர்தல் மீட்டல் போர்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது இந்த கல்வெட்டு வந்து முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு முதல்ல இருக்கிற கல்வெட்டு இது பழமங்கலம் அப்படிங்க அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு கொங்கோட அந்த இடை இடை இடைக்கால சமூகம் வந்து குறிப்பா பழங்குடி மக்கள் வந்து பொது நீரோட்டத்தில் கலக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து இடைக்கால அரசுகள் வந்து அவங்க கொங்குல பெரிய அளவுல முயற்சி செய்கிறாங்க பழங்குடி மக்களை பொது நீரோட்டத்தில் கலந்து அவங்களுடைய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு முயற்சி அவங்க ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடும் போது அவங்க உள்ள வந்தாலுமே கூட அவங்க வந்து ஏற்கனவே பூசண சமூகமாக தான் இருந்திருக்காங்க கால்நடை மேய்ச்சல் அது சம்பந்தமான தொடர்பான பூசல் சமூகமா இருந்ததுனால அவங்க வந்து தொழில்முறை படை தங்களை மாற்றிக்கிறாங்க இப்ப இந்த பெருவழி பாதுகாப்பு இது தொடர்பான படைப்பிரிவுகள் வந்து தங்களை இணைச்சுக்கிறாங்க அப்படி இணைச்ச ரெண்டு வீரர்களுக்கான எடுக்கப்பட்ட நடுகள் தான் ஆயிரவர் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு வந்து கொங்கு பகுதியில பெருவெளி பாதுகாப்புல தொடர்ச்ச ஒரு மூன்று நான்கு நூற்றாண்டுகள் அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அந்த ரெண்டு நூற்று ஆஹ் ஆயிரவர் அப்படிங்கிற அந்த படைப்பிரிவுல இருந்த இரண்டு வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் விட்டு ஒன்னு வந்து பல்லாடம் பகுதியில பதிவா இருக்கு இந்த இதுலயும் ஆயிரவன் வரும் அதுலயும் வந்து பல்லாடம் பகுதியில பதிவான தான் அதுலயும் ஆயிரவர் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு வீரம் தான் வருவார் இதுல வந்து காளி அப்படிங்கிற சொல்லு காளி கொள்ளை அப்படின்னு வரும் அந்த கல்வெட்டுல பராந்தவங்க முதல்ல பராந்தகன் காலத்து கல்வெட்டு பொங்கலு நீங்க காளி கள்ளிப்பாளையம் காளிப்பாளையம் செங்காளிப்பாளையம் அப்படிங்கிற பெயருடைய ஊர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து பெருங்கற்பட்ட சனங்கள் இருக்கும் அல்லது நடுகள் கல்வெட்டுகள் இருக்கும் அது வந்து அந்த கால்நடை சமூகத்தினுடைய தொடர்ச்சி தான் நீங்க பெரும்பான்மையான கா காளிப்பாளையத்துல போய் பார்த்துருக்கோம் நாங்க போய் பார்த்திருக்கிறோம் அங்க எல்லாமே பெருங்கற்பட்ட சனங்களுக்கு ஈமச்சனங்கள் இருக்கக்கூடிய ஈமக்காடுகள் வந்து அங்க இருக்கும் காளி அப்படிங்கிறது வந்து பசு பசுமாட்டை குறிக்கக்கூடிய சொல் பசுங்கன்றை குறிக்கக்கூடிய சொல் காளி கன்று கொண்டு போக அப்படின்னு சொல்லி எல்லாம் கல் நடுகள் கல்வெட்டுல வரும் நிறை காளி இந்த மாதிரியான வெவ்வேறு சொற்களை வந்து கொங்கு பகுதி நடுகள் கல்வெட்டுல குறிக்க குறிக்கிறதுக்கு பயன்படுவோம் இன்னைக்கு கொங்கு பகுதியில பெரும்பான்மையான மக்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா காளியண்ணன் காளியப்பன் காளியம்மாள் அப்படிங்கிறது காளி காளி காளிங்கிற பெயர் வந்து அதிகமா இருக்கும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகத்தினுடைய குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மன் காளியம்மன் அவ இருப்பாங்க இது ஒன்று இன்னும் மேலும் ஆய்வுக்கு ஒரு ஒரு கருத்து இது இந்த இடைக்கால நடு நடுகள் சமூகத்துல நம்ம என்ன தெரிஞ்சிடணும் இப்போ பழங்குடி சமூகமா இருக்கிறவங்க தொழில்முறை குழுக்களா மாறுறாங்க இப்போ பொது சமூக இணைப்பு நடக்கும் போது ஏற்கனவே அங்க வந்து ஒரு செட்டில்டு லைஃப்ல இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் இந்த பழங்குடி சமூகத்துல இருந்து புதுசா வந்து பொது சமூகத்துல இணையக்கூடிய மக்களுக்குமே ஒரு பொருந்தாத ஒரு முரண்பாட்டோடு கூடிய உறவு தான் அங்கே நிலவிருக்கு அது சம்பந்தமான பூசல்கள்லாம் வந்து இடைக்காலத்துல பதிவாயிருக்கு நீங்க பதினோராம் நூற்றாண்டுல இருந்து பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு வரலாம் இங்க தொண்டை மண்டல பகுதியில் ஏழாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டுல நடுகள் சமூகம் வளர்ச்சியில் இருக்கும் ஆனா கொங்குனுடைய உட்பகுதியில் பார்க்கும்போது அங்கே அங்க புதிய குடியேற்றங்கள் வரும் தான் அந்த குடிகளுக்குள்ள முரண் முரணும் அதனால் ஏற்படக்கூடிய பூசலும் அதனால் நடுகள் எடுக்கப்படக்கூடிய மரபும் இடைக்காலத்தில் பதிவாகுது நமக்கு வந்து இப்போ ப பதினோராம் நூற்றாண்டுலருந்து பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு அந்த பூசல்கள் பதிவாயிருக்குது அதை பல செப்பேடுகளையும் சொல்லியிருக்கு பதினைந்தாம் பதி பதினைந்தாம் நூற்றாண்டு செப்பேடுகளை கூட ரெண்டு ரெண்டு சமூக மக்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பூசல்ல பூசலில் மாண்ட வீரர்களுக்கு நடுகள் எடுக்கப்பட்டதையும் அந்த பூசலுக்கான காரணம் வந்து அந்த மேச்சல் பரப்புகளை யார் நிர்வகிக்கிறது யாருக்கு அது காணி உரிமை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏற்பட்ட ஒரு மோதலாக தான் அந்த செப்பேடுகள் சொல்லுது ஸோ நமக்கு வந்து கொங்கு பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு எல்லாமே அந்த மாடுபிடி தொடர்பான சண்டைகளும் காணி உரிமை பெறுவது மேய்ச்சல் வளங்களை கை கைப்பற்றுவது தொடர்பான பூசல்களும் உள்பகுதியில் பரவி இருந்திருக்கு அதுக்கு காரணம் அந்த அதுவரை முல்லைத்திலையில் இருந்த நாடோடி பழங்குடிகளாக இருந்த மக்கள் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல குடியேற்றம் செய்யும் போகும் பொழுது அந்த அந்த முரண் இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறத நம்ம அந்த நடிகர்கள பார்க்க முடியுது அப்புறம்லாம் அது அந்த பதினோராம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட தான் கொங்கு பகுதியில் இடங்கை அப்படிங்கிற அந்த தொழில்முறை படைக்குழுக்கள் வந்து வராங்க இடங்கை சமூகம் இடங்கை சமூகம் அதிகமான கல்வெட்டுகளில் வராங்க இப்போ ஒரு அரசன் ஒரு தானம் கொடுக்கிறாருனாலுமே அந்த தானத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இடங்கை சமூகத்தாரிடம் கொடுக்கிறார் இடங்கை சமூகத்தாரிடம் கொடுத்து அந்த தானத்தை நீங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும் சொல்றாங்க அதுக்கான சபதங்கள்லாம் ஏற்றிருக்காங்க இலங்கை சமூகத்தினுடைய தெய்வம்னு பாத்தீங்கன்னா கொற்றவை கொற்றவை வந்து நடுகள் சமூகத்தினுடைய தெய்வம் அந்த முதல் பத்து நூற்றாண்டுகள் பழங்குடி சமூகம் இருந்தவர்கள் பிற்பட்டு பொது சமூகத்தில் சேரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சில தொழில்முறை குழுக்களும் சில சமூகங்களும் சில ஜாதிகளும் சே இடங்கையா ஒரு உருமாற்றம் அடைகிறாங்க அவங்க தங்களுக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த இடங்கை ரொம்ப வலுவாகவும் இருக்குது கொங்கு பகுதியில குறிப்பா ஒரு தானத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு வலுவான சமூகமா இருக்கிறாங்க ருத்ரா மலையம் அப்படிங்கிற இடத்துல பதிவான ஒரு இடங்கை கேள்விப்பட்டது இந்த பத்தாம் இந்த இடைப்பட்ட காலத்துல இங்க வந்து ரெண்டு விதமான சொல்லாட்சி வந்து கொங்கு பகுதி மக்கள்ல பாக்கலாம் இந்த நிறை அப்படிங்கிற மாதிரி சொல்லாட்சியும் பார்க்கலாம் உள்ளூர் வழக்குலயும் வந்து அவங்க நடுகள் எடுக்கக்கூடிய மரபுக்கும் வந்து இருக்கிறாங்க கொங்குல இன்னொரு இது என்னன்னா கொங்கு பகுதி வந்து இயல்பாகவே வனங்கள் நிறைந்த பகுதி தான் அந்த வனங்கள் நிறைந்த பகுதியில பெருவழி அப்படிங்கிறப்ப பாதுகாப்புல ஒண்ணு கல்வரையிலிருந்து பா பாதுகாக்க வேண்டிய தேவை ஒண்ணு ஏற்படுது இரண்டாவது அங்கே அந்த பெருவெளியில் பயணிக்கும் போது ஆட்கொழி இருந்து அந்த வணிகர்களையும் செல்வத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது இங்கே இது மூணுமே பெருவழி பாதையில் இருக்குது ஒன்று வந்து மானூர் அப்படிங்கிறது அமராவிக் கரை பெருவழியில் பதிவான ஒரு கல்வெட்டு இன்னொன்னு வந்து நெய் கரையில் பதிவான ஒரு கல்வெட்டு இது வந்து அவிநாசி பெருவழி இன்னைக்கு இருக்கிற அந்த நேஷ்னல் பெருவெளியில் பதிவான ஒரு கல்வெட்டு இது மூன்றுமே வந்து பட்டிக்காவல் அந்த பெருவழி பாதுகாப்பு தொடர்பான தரவுகளை தரக்கூடிய புலிக்குத்தி கற்கள் இது ஆனா கொங்கோட ஏற்கனவே முன்னாடி அந்த உட்குடி முரண்கள் வரும் வருது பழங்குடி மக்கள் வந்து பொது சமூக நீரோட்டத்தில் கலக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்ப அந்த சமூகத்துக்கு தேவையான நிலம் வேளாண் நிலங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் போது இயல்பாகவே அந்த காடு கூடிய ஒரு ஒரு நிகழ்வு வந்து இந்த இந்த நூற்றாண்டுல இருந்து தொடங்குது பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பெரும்பகுதியான காடு காடுகளை அழிக்கக்கூடிய ஒரு அஹ் வழக்கம் தொடங்குது அது தொடர்பான ஒரு கல்வெட்டு வந்து கிருஷ்ணகிரி பகுதியில் பதிவான ஒரு கல்வெட்டு கோவிலுக்கு தானம் கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை வனத்தை ஒட்டிய ஒரு நிலத்தை வந்து ஒரு வீரன் உழுந்துட்டு பொழுது அவனை வந்து தாக்கி அவர் இறந்துடுறாரு அவருக்கு வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் ஆஹ் அவருக்கு வந்து ஒரு நிலங்கள் அவரோட குடும்பத்தாருக்கு வந்து நிலங்கள் தானமா கொடுத்ததா பதிவாகுது அப்ப கோவில் கோவிலுக்கு நிலம் கொடுக்கக்கூடியது கூட வனத்தை ஒட்டி வன காடுகளை அழித்து அந்த ஓரப்பகுதியை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவையை வந்து அந்த பிற்காலத்துல ஏற்பட்டிருக்கிறது தான் நம்ம இந்த கல்வெட்டில் பார்க்க முடியுது அது மேலே குட்டியாக்கொண்டூர் அப்படிங்கிற இடத்துல பதிவான கல்வெட்டு இதெல்லாமே வந்து இந்த இடை இடைக்காலத்துல அந்த வேளாண் சமூக உருவாக்கம் நடைபெறும்போது காடுகளுக்கு பரப்பு அதிகரிக்கும் போது நடந்த ஆஹ் இயல்பா அந்த வனவிலங்குகளோடு நடந்த மோதலில் எடுக்கப்பட்ட இறந்த வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகளுக்கெல்லாம் தெரிகிறது அந்த கடைசியாரக்கர் நடுகள் வந்து தாய் மகனுக்கு எடுத்த நடுகள் அந்த கொடுவாய் அப்படிங்கிற பகுதியில் போய் இருக்கு இறந்த மகனுக்காக தாய் நடுகள் எடுத்திருக்காங்க இந்த இந்த கொங்கு பகுதியில நம்ம ரெண்டு விதமான மாற்றத்தை பார்க்கலாம் துவக்க கால ஆணிரை சமூகங்கள் அந்த கால்நடை சமூகங்கள் பூசல்ல இறந்தவங்களுக்கு வந்து பங்காளி வகையராக சேர்ந்த ஆண்கள் கல் எடுக்கக்கூடிய தந்தைக்கு மகன் கல் எடுத்திருப்பார் அப்புறம் வந்து சித்தப்பம்மார்கள் வந்து க நடுகள் எடுத்திருப்பாங்க அல்லது படையை சேர்ந்த வீரர்கள் நடுகள் எடுத்திருப்பாங்க நண்பர் இறந்துட்டா அந்த நண்பர்கள் அந்த படையிலிருந்த மற்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து நடுகள் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த புளிக்குத்தி சமூகம் புலிக்குத்தி கல் கிடைக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தா பெண்கள் வந்து கல்லெடுக்கக்கூடிய நடுகள் எடுக்கக்கூடிய சடங்குல சடங்கில் ஈடுபட்டிருப்பாங்க ஒரு கல்வெட்டு வந்து மனைவி தன் கணவனுக்காக நடுகள் எடுத்ததா இருக்கும் இன்னொரு கல்வெட்டில் வந்து தாய் மகனுக்கு கல்வெட்டு எடுத்ததா இருக்கும் இந்த மரபு அப்படி புதுக்கோட்டை வரலாம் கொங்கோடு ஒட்டி அந்த கோணாடுன்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை பகுதியிலுமே இந்த மரபு இருந்திருக்கு அதாவது பெண்கள் வந்து கல்லெடுக்க சடங்குல ஈடுபடுறது கொங்கு இந்த ஒரு அந்த வேளாண் சமூகத்துல இது ஏற்பட்ட மாற்றமா அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கொங்குல இடைக்காலத்துல இன்னும் அதிகமான கணிசமா கிடைக்கக்கூடிய நடிகர்கள் ஏறக்குறைய ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட நடிகர்கள் வந்து பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட பகுதியில் தான் கிடைக்கின்றன அவை பெரும்பகுதி வந்து புலிக்குத்தி நடிகர்களாக கிடைக்கின்றன அதுவும் குறிப்பா ஒய்சாளர் காலத்துக்கு பிறகுதான் வந்து கொங்குல அதிகமான நடிகர்கள் புலிகுத்தி குத்தி கிடைக்கின்றது அதுவும் ஈரோடு மாவட்டம் கோயம்பு கோயம்புத்தூர் கோவை மாவட்டங்கள்ல கணிசமான நல பதிவாயிருக்கு அஹ் இதுக்கு காரணம் அந்த காலகட்டத்துல இன்னும் புதிது புதிதாக குடியேற்றங்கள் நடந்தது நம்ம பாக்குறோம் இதுவரை கிடைத்த நடுகுருக்கள் அனைத்துமே வந்து ஏரிக்கரை ஓரங்களையும் பெருவழி பாதைகளிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் கிடைச்சிருக்கும் இப்ப இங்க கிடைக்கக்கூடிய நடுகர்கள் ஒன்னு விவசாய காடுகள் திருத்தப்பட்ட பகுதியில் கிடைச்சிருக்கும் அல்லது குடியிருப்பு பகுதியிலேயே நடுகர்கள் கிடைச்சிருக்குது ஏற்கனவே ஒரு குடிகள் அந்த பகுதியில் இருக்கும்பொழுது இன்னொரு குடிகளை கொண்டு வந்து அங்க குடியேற்றம் செய்யும் பொழுது அந்த முரண்களை தடுப்பதற்காக ஒய்சாளர் பிற்பட்ட காலத்துல புதி புதிதாக காடுகள் வன்புல காடுகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து திருத்தம் செய்து அங்கெல்லாம் குடியேற்றங்கள் செய்திருக்காங்க அங்க மாதிரி குடியேற்றம் செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எண்ணிக்கையில் அதிகமான நடிகர்கள் கிடைக்கும் ஒரு இடத்துல இருபது நடிகர்கள் கிடைக்கும் பதினைந்து நடிகர்கள் கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்கலாம் இந்த நடிகர்கள் தான் அந்த சமயங்கள் தொடர்பான சான்றுகளும் கிடைக்கும் இப்போ இந்த ஆஹ் சைவம் வைணவம் தொடர்பான சான்றுகளும் கிடைக்கும் இதுவரைலாம் வந்து இறந்த வீரனே கல்லா இருந்திருப்பாரு இந்த காலகட்டத்துல தான் வந்து இறந்த வீரன் மேலுலகம் போறது அது சிவலோகம் போய் அடைகிறது அஹ் விஷ்ணு இருக்கிற இடத்துல போய் அவருக்கு பூஜை செய்யற மாதிரியான ஒரு சிற்ப விருப்பங்கள்லாம் இந்த காலத்துக்கு பிற்பாலதான் நமக்கு பதிவாக தொடங்குது அந்த அதே மாதிரி விலங்கு குத்தி பட்டாணில் இன்னொரு முக்கியமானது காட்டுப்பன்றியோட மோதி உயிரிழக்கக்கூடிய வீரர்களுக்கு எடுக்கப்படுகிற நடுக்கர்கள் அந்த நடுகளும் அந்த பக்கம் பதிவாக இருக்கு இது தாளவாடி பகுதியில் பதிவான நடுகள் இது வந்து குடியிருப்பு பகுதியில் பதிவான புலி கற்கள் இன்னைக்குமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் குலதெய்வமாக கும்பிட்றாங்க இரண்டாவது திருமண சடங்குகள்லாம் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் வந்து இங்க வழிபாட்டு போய் தான் மற்ற சடங்குகள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க இன்னைக்குமே அந்த வழக்கம் வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இந்த பர்கூர் தாளவாடி இந்த பகுதியெல்லாம் போய் நீங்க நீலகிரி மாவட்டத்திலேயே கூட நீங்க இந்த பிற்கால குடியேற்றங்கள் நடந்த எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிசமான அளவில் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் இது இதெல்லாம் கொங்கோட உட்பகுதியில இருக்கக்கூடிய அந்த அவினாசி இந்த ஆஹ் திண்டுக்கல் மாவட்டத்துல சில பகுதிகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்பகுதியில் இருந்த அந்த முல்லைக்காடுகளை ஒட்டிய பகுதியில பதிவான நடிகர்கள் இதுவும் அங்கங்கே நடந்த ஒரு புள்ளி குத்தி இறந்த வீரர்களை பத்தின தகவலை தெரிகிறது இந்த நடுகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நடுகள் இங்கே இரண்டு நாட்கள் கண்காட்சியில் வந்தவங்க கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க பெண்களுக்கு நடுகள் எடுக்கப்பட்டதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒந்தனை அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண் வந்து புலியோட போராடி இறந்ததுனால அந்த பெண்ணுக்கு எடுக்கப்பட்ட நடுகர்கள் வந்து அந்த அந்த ஓரத்தில் இருக்கிற நடுகள் பார்க்கலாம் அது வந்து உடஞ்சிருச்சு அதை நாங்கள் எடுத்து வச்சு அதை போட்டோ எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம் அந்த பெண் வந்து அந்த பெண் வந்து புலியை தா தாக்குறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னாடி அந்த புலி வந்து அந்த அந்த பெண்ணை கொன்றதாக அந்த அந்த சிற்ப விவரிப்பு நமக்கு தெரியுது ஆஹ் இந்த நடுகளின் ஊருக்கு போகும்போது அந்த அந்த ஊர்ல இன்னும் புலி குத்தி கற்கள் அப்ப எந்த அளவுக்கு அந்த பகுதியில காடு அழிப்புகள் ஆஹ் புதிய குடியேற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நடுகளுக்குலாம் அந்த அக்காலத்த சமூகத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு கொங்குல இன்னொரு அஹ் இது என்னலாம் அவங்க அந்த பழங்குடி சமூகங்கள் சமூகங்களா பத்தாம் மூன்றாண்டு வரலாம் வாழ்ந்திருக்காங்க குறிப்பா கொல்லிப்பாவே அப்படின்னு சொல்லக்கூடிய கொற்றவை வழிபாடு வந்து மிகுதியாக இருந்த ஒரு 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 நிலத்துல அந்த கொற்றவைக்கு தன்னை தானே வேண்டுதல் வைத்து பலி குடிக்கக்கூடிய ஒரு மரபும் மரபாகவும் அல்லது வந்து நோய்வாய்ப்பட்டுட்டா நாங்க வந்து இயற்கை மரணம் ஆஹ் அடைவது வந்து ரொம்ப ஒரு கோழைத்தனமானது அதனால வீரமரபு வீர மரணம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சு கொற்றமைக்கு வேண்டுதல் வைத்து பழி கொடுக்கக்கூடிய மரபுலாம் இருந்திருக்குது அந்த மாதிரியான அந்த பழங்குடி சமூக மரபு மர மரபுல பின்பற்றப்பட்ட நவகண்ட நடுக்க வந்து அதிக அளவில் இங்க பதிவாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஆஹ் ஒன்னு அந்த ப பழங்குடி மரபுல இன்னொன்று என்னன்னா காடு அழிக்கும் போது கூட அந்த கா காட்டை அழிக்கும் போது காட்டினுடைய தெய்வமான கொற்றவை காளி வந்து கோவப்படக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்து நவகண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காடு அழிப்புல ஈடுபட்டதாலாம் வந்து பிற்கால இலக்கிய நூல்கள் வந்து நம்ம குறிப்பிட பார்க்கலாம் சோழன் பூர்வ படையம் உள்ளிட்ட நூல்கள்லாம் வந்து இந்த பகுதியில் காடு அழிப்பு நடக்கும்பொழுது அந்த காடுகளை தானே தனித்தானே நவகண்டம் கொடுத்தக்கூடிய அந்த அந்த மக்கள் யார் ஈடு அந்த மக்களை நவகண்டம் கொடுத்துட்டு தான் அந்த காட்டை திருத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இலக்கியங்கள்லாம் பதிவு செய்ய பதிவு செய்கின்ற அந்த இலக்கியங்கள் பதிவு செய்யக்கூடிய ஊர்களெல்லாம் இன்றும் போய் பார்த்தோம்னா அந்த நவகண்ட சிற்பங்கள் வந்து அதிகமா பார்க்கலாம் பேரூர்ல சொல்லுது பேரூர்ல இருக்க அன்னூர் விஜயமங்கலம் திருச்செங்கோடு திருவண்ணாமலை எல்லா பகுதியுமே அந்த சோழன் பூர் பட்டையும் குறிப்பிட்டது அங்க எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த நானூறு ஆண்டுகள் பழமையான நூல் இலக்கண நூல் அது அது சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்னும் அந்த அது அதுக்கான சிற்ப இருக்கக்கூடிய நவகண்ட சிற்பங்கள் நம்ம பார்க்கலாம் அது வந்து அந்த ஏற்கனவே அந்த சங்க மரபுல பின்பற்றப்பட்ட மரபு பிற்காலத்திலயும் அது தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றாதான் அதை நம்ம பாக்குறோம் இந்த இந்த நாடுகள் வந்து சமயங்கள் சார்ந்த நிறுவனங்கள் அதாவது சைவ கோயில்களாலும் சரி வைணவ கோயில்களா இருந்தாலும் சரி அங்க ஏதாவது புதுதா திருப்பணிகள் நடைபெறும் போது அதுலயும் வந்து இந்த மாதிரி நவகண்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்து இருக்குது மட்டும் மட்டும்தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல நீங்க உள்ள கண்காட்சியிலேயே பார்க்கலாம் சிவனுக்காக நவகண்டம் கொடுத்ததுக்கான சிற்பங்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டுல பதிவாயிருக்குது அந்த மாதிரி சமய கோவில்கள்ல நவகண்டம் கொடுத்த சான்றுகளும் கொங்குல கணிசமான நலவுகள் பதிவாயிருக்கு பார்க்கலாம் இது வந்து உலகடம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண் வந்து தன் தன்பலி கொடுத்துக்கிட்ட ஒரு சான்று நீங்க பாக்கலாம் இங்கே வேற எங்கேயும் பார்க்கக்கூடிய கொங்குல வந்து அந்த மரபு இருந்துருக்குது பெண் நவாண்டம் கொடுத்துக்கிட்ட மரபு உலகடங்கு அப்படிங்கிற கோயில இருக்கு இது வந்து பெருமாநல்லூர் பகுதியில பதிவான ஒரு நவகண்டம் இந்த நவகண்டம் நவகண்ட வீரர்கள் மீது இலக்கியங்கள் எல்லாம் பாட்டிருக்காங்க இவர் இவர் வந்து முத்துக்குமாரசாமி சொல்லி கும்பிடுறாங்க இந்த பகுதியில வந்து நவகண்டம் கொடுத்த வீரர்கள்லாம் முத்துக்குமாரசாமி சாவான் சாமி சாமி அப்படிலாம் கும்பிடுவாங்க அப்படி அந்த வீரர்களை அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க செய்ததெல்லாம் சொல்லி அவங்க மேல இலக்கியங்கள் எல்லாம் பா பாடப்படுறதும் பாக்கலாம் இங்க கொங்குல இன்னைக்குமே வழியாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஒரு பாடல் ஒரு பாடல் பாடப்படுறதும் அது அது தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதெல்லாம் வடபரிசார நாட்டு பகுதியில அதிகமா நீங்க பாக்கலாம் இப்ப ஆஹ் நடுகள் மரபுல இன்னொரு முக்கியமான இதை வந்து சதி வழக்கம் எங்க இருந்து பதிவாகுது அப்படின்னு பாக்குறோம் நமக்கு இங்க தமிழகத்துல சங்க காலத்திலே சதி சதி இருந்ததுக்கான சான்றுகள் இலக்கிய பாடல்களே கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு போர்சபுள் சதியா அதாவது மக்கள் மக்கள் மையப்படுத்தப்பட்ட சதி நிகழ்வா அது பதிவாகல எங்கேயுமே குறிப்பா பல்லவர் கால நடுக்கிறக்கள்லயுமே அது பெரும்பாலும் பதிவாகல சோழர் காலத்துல அரசியல் வந்து ஒரு ரெண்டு இரண்டு அரசியல் பதி சதி ஏறதுக்கான சான்றுகள் பதிவாயிருக்கு அதன் பிறகு வந்து ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டில ஆஹ் பெண்கள் ஆண்கள் இறந்துட்டா பெண்களும் உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு வழக்கம் ஆஹ் பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து அப்படியே கணிசமா அதிகரிக்க தொடங்கி அது வந்து பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு அளவுல பொதுமக்களுமே நிறைய அளவுல இப்போ சமூகத்தில் விழுமுறை மக்களும் கூட சதி ஏறக்கூடிய ஒரு ஒரு மரபா அது மாற்றப்பட்டு கொங்கு பகுதியில் இருக்கிற நடுவர் கல்வெட்டுகளை நம்ம மேப்பிங் செய்யும் போது நமக்கு தெரிய வருது இங்க கொங்கு பகுதியில் இதுவரைலாம் பதிவான நடுகர்களை வேற எங்கேயுமே சதி பதிவாகல பதி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரலுமே எந்த ஒரு நடுகளிலையும் சதி பெண்கள் ஏறியதுக்கான சான்று பதிவாகலை ஆனா பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய நடுகர் கல்வெட்டுகள்ல சதி ஏறதுக்கான சான்று நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இது வந்து தாளவாரி பகுதியில பதிவான கல்வெட்டு இது வந்து கங்கர் மரபு மரபை சேர்ந்த ஒரு வீரனுக்கு கிடைக்கப்பட்ட நடுகள் உடன் வந்து அவங்க மனைவி சதி ஏறி இருக்கிறாங்க ஆனா நமக்கு நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி நைன்த் செஞ்சுரி வரலாம் கொங்குல வந்து சதி இது ஜீரோ பத்தாம் மூன்றாண்டு பதிமூணாம் மூன்றாண்டுல இரண்டு நடுகள் கல்வெட்டுகளை மட்டும்தான் சதி ஏறி அந்த சான்று பார்க்க முடியுது பதினாலாம் மூன்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் வரலும் கிடைக்கக்கூடிய நடுகள் கல்வெட்டுகள்ல நூத்தி இருபத்தி மூணு நடுகள் கல்வெட்டுகள்ல சதி கிடைச்சிருக்கு நமக்கு இதை வந்து உங்களுமே இந்த இந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை இது வந்து ரொம்ப ஒரு தெளிவுபட கூறுவதை நம்ம இங்க பார்க்கலாம் யாருக்கு தொண்ணூத்தி சதவீதம் சதி நடிகர்கள் வந்து அவங்களுக்கு பதினாறு மூன்று நாட்டுக்கு பிற்பட்ட பகுதியில் தான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதை பத்தினா தனியாவே நம்ம ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு டாபிக் ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலம் பற்றி கவர் பண்ணுறதுனால என்னென்ன கூறுகள் இருக்கோ அதை மட்டும் நான் இங்க சொல்லிட்டு போறேன் இது இதெல்லாம் தான் வந்து ஒரு பெண் சதி ஏறிட்டாங்கன்னா எப்படி நடுகள்ல குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மரபு இதுல பாருங்க ஒரு கை ஒரு தூண் மாதிரி வடிக்கப்பட்ட ஒரு கை ஒரு கையில வந்து எலுமிச்சு கோளம் அவங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நான் வந்து சதியத்துக்கு நான் விருப்பப்பட்டு போறேன் அப்படிங்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த சதியின பெண் வந்து மேலுலகம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைல இருக்கு இந்த பதினாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நடிகருக்குள்ள வீரன் இறந்திருப்பாரு பெண் சதி இருப்பாங்க சில நடிகர்க்களை பெண் மட்டும் மேல் உலகம் போற மாதிரியும் வீர உலகம் போற மாதிரி எல்லாம் கட்டுப்பாங்க அதெல்லாம் வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம பாக்குறோம் பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏறினா அவங்க வீரலோ அஹ் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து அந்த அந்த காலகட்டத்துல அதிகமா பரவந்ததா தான் நம்ம பார்க்க முடியுது இது வந்து காலவாடி பகுதியில பதிவான நடுகள் அந்த நடுகள்லையும் பார்க்கலாம் வீரன் புலி இறக்குறாரு உடன் உடனே அவங்க மனைவி சதியாடுறாங்க ஒரு கை உயர்த்தி நிலையில உடன் ம மனைவி உடன் போகக்கூடிய ஆஹ் விருப்பத்தை தெரிவிக்கிறதா அந்த சிற்பத்துல இருக்கு மேல போயிடுறாங்க மேல் உலகம் போற மாதிரி காட்டிருக்காங்க கொங்கு பகுதியில சங்க நம்ம நடுகள் கிடக்கு எடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அந்த நடுகள் இருக்கக்கூடிய எல்லாம் பத்தொன்பதாம் மூன்றாண்டு வரலுமே வந்து அந்த நடுகள் மரபு வெவ்வேறு வகையில தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து பல்லடம் பகுதியில பதிவான ஒரு நினைவுக்கல் கல்வெட்டு இது மாதிரி ஒரு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நினைவுக்கல் கல்வெட்டு வந்து கொங்கு பகுதியில் இருக்குது பத்தொன்பதாம் மூன்றாயிரத்தை சேர்ந்த கல்வெட்டு அந்த பகுதியில் ஊர் பாதுகாப்பு அணியில் இருந்த ஒரு வீரன் இறந்துறாரு அவருக்கு நினைவா அவங்க மனைவி வந்து நடுகள் எடுத்திருக்கிறாங்க வந்து அந்த சொப்பனத்தில் சொன்ன வந்து சொன்னதுனால அப்படிங்கிற மாதிரி அந்த கல்வெட்டு வாசகம் வரும் வேளா மாதாரிச்சி அப்படிங்கிற அந்த பெண் வந்து அவங்க கணவனுக்காக நடுகள் எடுத்துருக்காங்க மாதாப்பூர் அப்படிங்கிற ஊர் இன்னைக்கு அந்த ஊர் இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுத்து இடையில இருக்கக்கூடிய அந்த படம் வந்து வீரக்கம்பம் வகையை சேர்ந்த ஒரு நினைவுகள் இங்க வந்து கொங்குல இந்த மாதிரியான வீரக்கம்பம் வகைகள் வந்து ஒரு பதினைந்தாம் ஒன்று ஆண்டுக்கு பிற்பட்ட பகுதியில ஒரு இது ஒரு நாற்பது இடங்கள்ல பதிவாயிருக்கு அந்த இந்த கல்வெட்டுகள் இந்த நினைவுகள் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு நடுகள் மரபினுடைய அடுத்த பரிணாமமா சொல்லுது இப்ப ஒவ்வொரு ஒரு பகுதியில் நடுகள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இருந்து இன்னொரு பகுதிக்கு இடம் பொழுது அந்த புராண நிகழ்வுகள் அது தங்கள் முன்னோர்களை பத்தி சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு ஒரு கம்பத்துல வடிச்சு அதை வந்து கோயிலாக கும்பிடக்கூடிய ஒரு மரபு மாலை கோயில்னு சொல்லுவாங்க கொங்கு குறிப்பாக அந்த கம்பளத்தாறு கம்யூனிட்டி தான் வந்து அதிகமாக இதை வழிபட்டு இருப்பாங்க அந்த வீரக்கம்ப வகையை சேர்ந்த நடுகளுக்கு விட்டு இந்த வீரக்கம்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கும் கால்நடைகள் தைப்பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு கால்நடைகளை கூப்பிட்டு வந்து அது வந்து இந்த வீரகம்பத்தை சுற்றி வர சுற்றி வர வைத்தோம்னா அந்த நோயில் நோயில் நோய் தாக்குதல் விடுபடும் கால்நடை வளங்கள் பெருகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைலாம் அந்த இடத்துல சடங்குகளாக பின்பற்றாங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி இந்த மேய்ச்சல் காடுகளில் பெண்கள் இறந்துடுறாங்க மாடு முட்டியோ இதோ வேற ஏதோ காரணங்களால இறந்துடுறாங்கன்னா அவங்களுடைய நினைவா நடுகள் எடுக்கக்கூடிய மரபுலாம் இருக்கு இதெல்லாம் வந்து சங்க சங்க மரபு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மரபு மாறி இயற்கை மரணம் அடைந்தவர்களுக்கும் நினைவாக நினைவுகள் வைக்கக்கூடிய ஒரு மரபு வந்து கொங்கு பகுதியில் தொடர்ந்து இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இது சான்று இந்த தொன்மை மரபு எப்படி இருந்திருக்கு இந்த பண்பாடை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா பொங்க பகுதியில இன்னைக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள்ல நடுகள் வீரர்கள் எப்படி இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் பொங்க பகுதியில இந்த 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 கல் இது வந்து சுதையில செஞ்சிருக்கு உள்ள இருக்கிற நடுகள் வந்து இந்த கல் எப்படி இருக்கு இங்க இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்ள நடுகள் வந்து மூலவரா இருப்பாரு இது வந்து ஒரு புளி குத்தி இறந்த வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் இன்னைக்கும் பாட்டையன் சாமி பாட்டவன் சாமி அப்படின்னு சொல்லி பாட்டப்பன் சாமி அப்படின்னு சொல்லி அங்க வழிபாட்டுல இருக்கு தான் வந்து பாட்டன் பாட்டன் அப்படின்னு அவங்க பேச்சு வழக்கில் சொல்லும் போது பாட்டன் பாட்டனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறத பாக்குறோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த சங்ககால நடுகள் வந்து இன்னைக்கும் குமரிக்கல் அப்படிங்கிற பேர்ல வழிபாட்டுல இருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த ஊர் வந்து குமரிக்கல் பாளையம் இங்க வந்து குமரிக்கல் அப்படிங்கறதுனால பெண்களுக்கான விசேஷ சடங்குகள் வந்து எல்லாம் இன்னைக்கும் பின்பற்றிட்டு இருக்கிறத நம்ம அந்த அந்த கல் அந்த கல்லு இருக்கக்கூடிய இடத்துல பின்பற்றிட்டு இருக்காங்க இங்க புலிக்குத்தி அத்தனூர் அம்மன் ஒரு லாரியில எழுதி இருக்கிறத பாப்போம் அந்த புலிக்குத்தி அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்கு மக்களே பேர் வச்சுக்கிறாங்க அந்த புலிக்குத்தி அப்படிங்கிற பேரு அந்த ஒரு குழந்தை வழிபாட்டுலயும் ஒரு அம்மன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு சங்ககால நடுகள் அந்த சங்ககால நடுகளுமே கூட சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற பேர்ல அஹ் வழிபாட்டுல இருக்கிறத நம்ம பாக்குறோம் கொங்கு கோயில இன்னும் இந்த சாமி எல்லாம் ஒரு கும்பிடுவாங்க வீரமாத்தி அம்மாலும் கும்பிடுவாங்க வீரமாத்தி எல்லாம் சதிமீறன பெண்களுக்காக வைக்கப்படக்கூடிய ஆஹ் கோயில்கள் அந்த கோயில்கள் அந்த கோயில்கள் வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான சமூகத்துக்கு குலதெய்வமாகவும் இருக்கின்றன அது அது குறித்து கூட ஒரு கட்டுரை அடுத்து வர இருக்கிறது நம்ம இந்த நிகழ்வுல அந்த மாதிரியான அந்த மரபு நடுகளை வழிபடக்கூடிய மரபு இங்க தொடர்வதை நம்ம பார்க்கிறோம் அஹ் இதெல்லாம் வந்து பாட்டப்பன் குமரிக்கல் சங்கரி கருப்பு தாத்தையன் முத்துக்குமாரசாமி வீரகுமாரசாமி மலையாண்டா பூச்சி இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் வந்து பகுதியில் இருக்கக்கூடிய நடுகள் வீரர்கள் இன்னைக்கு வழிபாட்டில் இருக்கிறாங்க இந்த வீரகுமாரசாமியெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு ஒரு கோயிலா இருக்கு வெள்ளக்கோயில் பகுதியில ஆனா அதுல வந்து அது நடுகள் வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஒரு நடுகள் சிற்பம் அது ஆஹ் அந்த மாதிரி நிறைய இடத்துல நடுகள் தெய்வங்களே வந்து இன்னைக்கு போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வங்களாக அந்த கொங்கு பகுதியில நிலை கொண்டிருக்கிறாங்க மக்களோட வழக்கில் அவங்க நிலை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் இதுவரை கொங்கு பகுதியில பதிவான நடுகக்கள் வந்து நம்ம யாக்கை டீம் பண்ண நடிகர்கள் மட்டும் ரெண்டு நடிகர்கள் நமக்கு வந்து கொங்கு பதிலை பண்ணிருக்கோம் ஏறக்கூடிய பதினெட்டு வகையா அந்த நடிகர்கள் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம் ஆஹ் இவ்வளவு இவ்வளவு என்னென்ன நிகழ்வுக்காக அவங்க இறந்துருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு பதினெட்டு வகைகளா அதை நம்ம பிரிச்சிருக்கிறோம் இதில் மாவட்ட வாரியாக நடிகர்கள் வடிகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் மாவட்டமும் ஈரோடு மாவட்டம்தான் அதிக அளவிலான நடிகர்களை ஆஹ் பதிவு பதிவாயிருக்கிறத பாக்குறோம் அங்கே எல்லாமே எல்லாம் பிற்கால நடிகர்கள் அங்கே வந்து அந்த கோவை ஈரோடு மாவட்டத்தினுடைய மலை பிரதேசங்கள் பகுதியும் அதை ஒட்டிய நிலங்கள் நிலப்பகுதியிலையும் பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த குடியேற்றங்கள் தான் வந்து இங்க கணிசமான அளவுல நடிகர்கள் அதிகமாக பதிவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறது நம்ம இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம் கொங்கோட வெளிப்பகுதியில் தான் வந்து துவக்க கால அதிகமாகும் கொங்கோட உள்பகுதியில் வர வர பிற்காலத்தில் வந்து நடிகர்கள் ரொம்ப எண்ணிக்கை அதிகமாக பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆஹ் இந்த இந்த நிகழ்வுக்கு எங்களோட இயக்கை குழோட பயணித்திருந்த முனிவர் அரப்புகுன்றன் ஐயா முனிவர் ராஜகோபால் ஐயா அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் கேள்விகள் தான் இதுல நம்ம கேட்கலாம் ஆஹ் காளி காளியம்மா அப்படிங்கிற பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா காளிங்கிறது அந்த இடத்துல வந்து இப்பெல்லாம் நம்ம பாக்குற காடஸ் காளி அந்த மாதிரியா இல்லாடி இல்லாட்டி அந்த காளிங்கிறது வேறையா இல்ல காளி அப்படிங்கிறது ஆனா நான் சொல்ல வந்தது வந்து காளி பசுமாடு பசுமாடு தொடர்புடைய அந்த கன்றுகளை குறிப்பிட்டதுக்கு காலிங்கிற சொல்ல வந்து கல்வெட்டுகளே நிறைய இடங்களை பயின்று வந்து ஆமா ஆமா சின்னலா காளி அப்படின்னு வர்றதுங்க அது பிற்காலத்துல வந்து அந்த அந்த காலி தான் காளி அந்த அந்த சமூகத்தோடு தொடர்புடைய மக்கள் எல்லாமே அந்த பெயரை தான் பாக்குறோம் அதே மாதிரி காளிக்கு வந்து அஹ் எருமை கடைகளை வந்து பழிக்கூடக்கூடிய சடங்குகளும் கொங்கு பகுதி மக்கள் தான் அதிகமா பின்பற்றுவாங்க இன்னைக்கு இப்ப சமீபத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கு கொங்குல இருக்கக்கூடிய பெரும் சில கோயில்கள்லாம் வந்து கா எருமை கடை

அது லொகேஷன் சொல்றாங்க அது என்ன நான் பெரம்பத்து போவேன் பரப்பு சொல்லுங்க பார்க்கலாம் நான் இப்ப ரீசன்ட்டா அன்னூர்ல அந்த மூணு மூணு இது வச்சிருக்காங்க இந்த அன்னூர் கோவில் குடியே அது பார்க்க ரீசன்ட்டா இதெல்லாம் என்ன முடிஞ்ச பாக்குற இடமா இருந்தா அது வந்து பாக்குறது அவசியம் நான் தரங்க மல்டி டயர்ட் இருக்கு மேல போடுறோம் நீங்க போடிங்க ஆமாங்க மல்டி டயர்ட் இருக்கு அது அந்த அந்த இது வந்து என்ன இடம் அது அது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்று அதிகமாக பதிவாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில பகுதிகளும் அது இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ரொம்ப கம்மி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த பகுதியில தான் அதிகமா பதிவாக இருக்குங்க கரூர் வரலாம் அது அதனுடைய பரவலை பார்க்கலாம் நம்ம வேற கேள்வி ஆமாங்க என்ன லொகேஷன் சொல்லுங்க தரங்க அவசியம் தரங்க நவகண்ட நவகண்டம் வந்து ஒரே ஒரு இடத்துலதான் பெண் நவகண்டம் கிடைச்சதுன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்க இஸ் சேம் பர்பஸ் லைக் மேல் நவகண்டம் மாதிரி இவங்களுக்கு தனியா வேற ஏதாச்சும் பர்பஸ் இருந்து இருக்கும்னு நினைக்கிற அது அந்த 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 காலகட்டத்துல ஏதாவது ஒரு நம்பிக்கைய வேற ஏதாவது மேட்டூர் பகுதியில கிடைச்ச ஒரு செப்பேட்ல வந்து நரவள்ளிலாம் கொடுக்கறத பத்திலாம் அந்த கல்வெட்டுல பதிவாயிருக்கும் உங்களுக்கு பெண்கள கொடுக்கணும் வந்து அந்த ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரிலாம் பதிவாயிருக்குது ஏதாவது நம்பிக்கை ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இருந்திருந்த அந்த மாதிரியான காரணிகள் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது பெண்களே தாமாக முன் வந்து கூட நான் வீரமாக நான் வந்து சமூகத்துக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறது அப்படின்னு கூட வந்துருந்துருக்கலாம் இது இது பற்றின உறுதியான தகவல் ஏதாவது கல்வெட்டு ரெஃபரன்ஸ் இருந்தால் நம்ம சொல்ல முடியும் நம்ம சிற்பங்களை வச்சுதான் நம்ம இதை பேசுகிறோம் இறுதி கேள்வி ஆனா இப்ப தொண்டை மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நடிகர்கள் பாத்தீங்கன்னா அரசரோட ஆட்சி ஆண்ட பேரை வந்து குறிப்பிடுறாங்க இதே மாதிரி நம்ம கொங்கு பகுதியில கிடைக்கக்கூடிய நடிகர்கள் ஏதாவது அரசரோட ஆண்டு அல்லது அவருடைய பேரை பெரிய பெரிய அரசர்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டு இல்ல நிறைய கல்வெட்டுகள்ல வருது நம்ம வந்து ஒட்டுமொத்தமா அந்த நடுகள் பண்பாட்டை பத்தி பேசுறோ அதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிடல கல்வெட்டுகளை பத்திலாம் குறிப்பிடல ஆனா நிறைய கல்வெட்டுக்களை வருது சோழர்கள் காலத்துல முதலாம் ராஜேந்திர சோழன் கல்வெட்டை இங்க நான் இங்க காட்டியிருந்தேன் உங்களுக்கு ஆஹ் அதுக்கடுத்து இங்க கொங்குல இருந்த சிற்றரசர்களுடைய பெயர்கள் எல்லாம் கூட கல்வெட்டுக்களை வரதை பார்க்கும் வீரகேரளன் ஒரு அரச மரபுல அதிராஜராஜன் காலத்தில் நடுகள் எடுக்கப்பட்டதெல்லாம் கொங்கு பகுதியில பதிவாயிருக்கு அப்புறம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டுகள் அவங்க பீரியட்ல இருக்கப்பட்ட நடுகள் கல்வெட்டுகள்லாம் பதிவாக இருக்குது இந்த அரசர்கள் பெயர் போட்டு வரக்கூடிய நடுகள் கல்வெட்டுகள் பேசக்கூடியது வந்து அவங்க ஏதாவது அரசு காரியம் சம்பந்தமான ஒரு செயல்லையோ அல்லது அவங்க செய்த செயல் வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால வரக்கூடியதா தான் இருக்கும் மற்றபடி இந்த சின்ன சின்ன அளவில் நடக்கக்கூடிய அந்த இனக்குழுக்களுக்குள்ள நடக்கூடிய பூசல் எல்லாம் பூசல் அதாவது அது அது தொடர்பான ஒரு வீரர்களை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே அவங்களுக்குள்ள நடுகள் எடுக்கும்போது அரசர்களை பெரும்பான்மை வரமாட்டாங்க அந்த கொங்குல அந்த பழங்குடி சமூகங்கள் வந்து டாமினண்டாக இருந்ததுனால பெரும்பகுதியான இடத்துல நீங்கள் அரசர்களுடைய இதை பார்க்க முடியாது ஒரு சில இடங்களில் மட்டும் தான் பார்க்க முடியும் குறிப்பாக பெருவழிகள் நகரங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும் கரூர்லேயே கூட நீங்க வந்து அரசர்கள் பெயர் போட்ட நடுகள் கல்வெட்டுகள் கிடையாது கரூர்லேயே வந்து கோக்கலியான் அப்படின்னு ஒருத்தர் ஒருவர் வஞ்சுவேல் ஒரு இனக்குழு தலைவருடைய பெயர் தாங்கிய ஒரு இரண்டு நடுகர்கள் கிடைக்கும் இதெல்லாம் லோக்கல் தலைவர்களே அவங்களே பண்ணிக்குவாங்க அது ஆனால் அப்புறம் கொங்குல வந்து இந்த கால்நடை சமூகமும் கால்நடை சமூகம் இன்ன வரைக்கும் நடிகல் பண்ப நடிகள்ல எப்படி வழிபட்டு இருக்காங்க அதோட நீட் சின்னம் இருக்குங்களா இல்ல இன்னைக்குமே கொங்குல வந்து கால்நடை பொருளாதாரத்தை பெரும்பான்மை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வழிபாடுகள் பாத்தீங்கன்னா இந்த நடுகள் ஆஹ் நடுகள் வீரர்களே வந்து வெவ்வேறு பெயர்கள்ல வணங்கப்படுவதும் நீங்க இந்த வீரகுமாரசாமின்னு சொல்றேன் முத்துக்குமாரசாமின்னு சொல்றேன் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து நடுகள் வீரர்கள் தான் ஆனா அவங்க வந்து வெவ்வேறு பெயர்கள்ல இன்னைக்குமே அவங்களால வணங்கப்பட்டுட்டு வராங்க ஆஹ் இன்னும் நிறைய இருக்கு ஐயன் சாமி ஐயன் கோயிலு அப்புறம் நாட்ராயன் சாமி இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் வந்து நடுகளோடு தொடர்புடைய ஒரு கதைகள்லாம் அவங்களுக்குலாம் ஒரு புராண கதைகள் சொல்லும் போது இந்த நடுகள் வீரர்களுக்கு சொல்லப்படும் போல தான் அந்த புராண கதைகள் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு ஓகே நன்றி கொங்கு மண்டலத்தில் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக பயணித்து முழுவதும் அனுபவத்தின் மூலியமாக படித்ததன் மூலியமாக அவங்களோட அனுபவத்தை பெருங்கட்காலத்துல காலத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்சு அது கடைசியா வந்து எப்படி வந்து அஹ் லாரியில வந்து எழுதியிருக்காங்க அந்த பற்று எப்படி இன்னும் தொடருது அப்படின்னு அந்த கொங்கு பகுதியில நிலவர அந்த தொன்மத்தை தெளிவா சொன்ன திரு குமரவேல் ராமசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு விறுவிறுப்பாவும் சுவாரஸ்யமாவும் உங்களை வந்து அப்படியே ஒரு எனர்ஜியோட வச்சுக்கிற அளவுக்கு இந்த சமயம் சார்ந்து நிறைய நூல்களையும் ஆவணங்களையும் ரெஃபர் பண்ணி இந்த நடுவற்கள்ல எப்படி இந்த சமயம் தாக்கத்தை இருக்கு இது வரைக்கும் அது எப்ப வந்து ஆரம்பிச்சது எந்தெந்த மாதிரியான சமயங்கள் வந்தது இது எப்படி வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கறத பத்தி ஒரு முழுமையான விளக்கமா உங்களுக்கு விக்கி கண்ணன் அவர்களை வரவேற்கிறேன் வருகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நடுகல்லும் சமயமும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசலாம் அப்படின்னு பேர் கொடுத்தேன் ஏன்னா அந்த மாதிரி தலைப்பு அவங்க நடுகள் அப்படிங்கிற இடத்துல வந்து அது ஒரு சாமானிய மரபு அல்லது நாட்டார் மரபு அது ஒரு நம்பிக்கை சார்ந்து ஒரு முன்னோர் வழிபாடு சார்ந்து இருக்குது அதில் எப்படி சமயம்னு நீங்க ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது எனக்கு வந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே சமயங்கள் குறித்த ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிடிச்ச ரொம்ப எனக்கு விருப்பமுள்ள ஒரு தலைப்பாக இருந்தது இப்ப பெரும் சமயங்களை பத்தி ஓரளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடிப்படையான ஒரு அளவிற்காவது படிச்சிருக்கேன் வரலாற்று ரீதியாக தத்துவ ரீதியாக அதை வந்து பார்க்கணும் அப்போதான் வந்து நம்மளால வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நம்ம வந்து கிராஸ்ப் பண்ணிக்க முடியும் இன்றுள்ள கண்ணோட்டத்திலேயே வந்து வரலாற்று நெருக்கிலையும் அதே அரசியல் கண்ணோட்டமோ சமய கண்ணோட்டத்தையும் நம்ம வந்து அன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்ப அந்த கால சூழலையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதோட அரசியல் பொருளாதாரம் சமூகம் அப்ப எழுந்த இலக்கியங்கள் அப்ப நடந்த ஃபோர்க்ளோர்ன்னு சொல்லுவாங்க நாட்டுப்புறவியல் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதன் பிறகு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் அது தமிழா இருக்கலாம் வடமூகா இருக்கலாம் பிராக்ரதமா இருக்கலாம் பாலியா இருக்கலாம் சமயம் சார்ந்து தேடணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு முக்கியமானதா சொல்லப்படுது இப்ப நடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சமய உலகில் அது எந்த சமயமாக இருந்தாலும் நடுகள்ல ஒரு சமயமா இருந்தது அதன் பிறகு நடுகளுக்குள்ள நடுகளுக்குள் பெரும் சமயங்களோட தாக்கங்கள் அதோட மீடியாவளி பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பக்தி மூமெண்ட் தொடங்கி அது எப்படி சாமானிய மரபாக மாறுச்சு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இது மக்கள் சமயமாக சைவம் வந்து தோன்றியது அப்படின்னும் போது இல்லை சமண பௌத்த சமயங்கள் தான் இப்ப மக்கள் சமயமா இருந்தது இது வைதிக சமயங்களோட ஒரு ஆஹ் இதுல வந்து அரச மரபுகளை மட்டும்தான் வந்து மாத்தினாங்க மகேந்திர பல்லவன் அப்புறம் பூன் பாண்டியன் இந்த மாதிரி அரசர்கள் தான் வந்து மதம் மாறி இருக்காங்க மக்கள் வந்து அதோட தாக்கத்துல இருந்தாங்களா அப்படிங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் தொடர்ந்து ஆய்வு உலகத்துல இருக்கு அது ஆழ்வார்களோட ஆஹ் காலகட்டங்கள்ல இருந்துமே கூட அதை நம்ம பார்க்க முடியும் இப்ப நடுக்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த பெருஞ்சமயங்களோட தாக்கம் பா பார்க்கும்போதுதான் நடுகள் வந்து ஒரு சாமானிய மக்கள் மரபுக்கானது அப்படின்னும் போது அப்ப அதுல அதுல குறிக்கப்படுற சின்ன சின்ன ஆஸ்பெக்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப மக்கள் அதையும் உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ண முடியும் ஒரு ஒரு கால ரீதியாக அதோட கல்வெட்டு வாசகம் அதோட சிற்ப அமைதி அதுல அதுல என்ன அவங்க சொல்ல வராங்க அந்த சிற்ப அமைதியில இருந்து ஒரு மூணு அடுக்கு நடுகள்லையோ அஞ்சு அடுக்கு நடுகள்லையோ போன இதுல கூட நம்ம குமரவேல் காட்டியிருந்தாரு ஒரு பதினாலு அடுக்கு பதினஞ்சு அடுக்கு பதினோரு அடுக்குல எல்லாம் வந்து எப்படி அந்த மரபு வந்து மாறுது அப்படின்னு அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்கும்போதுதான் அந்த சமயம் ஏன் வந்து நடுக்கட்டுல ஒரு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னொன்னு வந்து ஏன் சமயம் தேவைப்படுது மக்களுக்கு அது வந்து கடவுள் இருக்கா இல்லையா இல்ல வந்து உயிர் இருக்குதா இல்லையா இதுக்கு இதெல்லாம் வந்து தேடணும் வேற வேலையே இல்லையா ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது பண்றதுக்கு ஆய்வு செய்யறதுக்கு ஏன் வந்து தொடர்ந்து மக்கள் இப்போ சமயம் உருவான காலம் அல்லது பெருஞ்சமயமா வாழ்ந்த காலம்லாம் இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா சைட்ஸ்ல சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருங்கற்படை சின்னங்கள்ல இந்த டால்மன்ல எல்லாம் போர்ட் போல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அந்த சின்ன ஒரு துளை இருக்கும் அந்த ஒரு அந்த கல் படையில அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை அப்ப இருந்த மக்கள் வந்து உயிர் எங்க போகுது அல்லது திரும்ப உடல் தான் வந்து இறந்துருக்குது உயிர் வந்து அஹ் அப்பப்ப வரும் ஒரு ஆவியா வரும் அல்லது வந்து ஒரு பூதமா வரும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் வந்து இரும்பு காலத்தில இருந்தே இல்ல அதற்கும் முன்னாடி இருந்து வந்து பாறை ஓவியங்கள்லாம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லலாம் இப்ப இரும்பு காலம் தொட்டே வந்து அந்த ஒரு தேவையை வந்து இருந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பிறவி இருக்கா அடுத்த பிறவி ஒண்ணு இருக்குதா இல்ல இந்த பிறவியே முடிஞ்சிடுமா உயிர் நூல் இருக்குதா இல்லையா இது இது சார்ந்து அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனைன்றத விட நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தேடுறதுல வந்து மக்களுக்கு வந்து அதிகமான ஒரு கியூரியாசிட்டி இருக்குது தான் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நோக்கி நம்ம நகர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நமக்கு என்னன்றது உங்களுக்கு முக்கியம் கிடையாது நம்ம வந்து பத்து வருஷம் போத்து எப்படி இருப்போம் நம்ம வந்து அஹ் நமக்கு எப்ப நம்ம செட்டில் லைஃபுக்கு போவோம் எப்ப கல்யாணம் பண்ணுவோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நோக்கி மக்கள் நகர்வதற்கான ஒரு முக்கியமான தேவையை வந்து இந்த உயிர் கடவுள் இந்த மாதிரியான கோட்பாடுகள் வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து தேவைப்படுது அது புத்திய ஆய்வுகள் வந்து தேவைப்படுது காலந்தோறும் அந்த ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்திலயும் அதை சார்ந்து இயங்கி அதுல வந்து மக்கள் மக்களிடம் அதிகமாக சென்றடைந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு சமய தலைவர்களா வந்திருக்கிறாங்க கடந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த நூற்றாண்டுல கூட வந்திருக்கலாம் நிறைய போலிகளும் மருந்து அதையும் மறுக்க முடியாது இந்த இப்போன்னு மட்டும் இல்ல காலந்தோறுமே அந்த போலிகளும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் அப்ப சமயம் நம்ம வந்து நடுகள்ல இருந்து தொடங்குவோம் வரியல் அல்லது பாறை உறவையில இருந்தே அதோட நம்பிக்கைகள் வந்து தத்துவங்களாக அது ஒரு வழிபாட்டுக்குரியவைகளாக இருந்து வந்தாலும் நடுகள்ல இருந்தோ இலக்கிய சங்க இலக்கிய காலகட்டத்தில இருந்து நம்ம வந்து நகர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் சமயங்களோட தாக்கம் நடுக்கள்ல எப்படி இருந்தது அப்படிங்கறது குறித்தா இந்த ஒரு கருத்துரை வந்து நிகரிக்கிறது முதல்ல தொல்காப்பியம்னா இதற்கு வந்து ஒரு முழுமையான ஒரு வழிபடுவதற்கான ஒரு மரபு தான் வந்து நடுகள் மரபு அதற்கு வந்து சில விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க போரில் இறந்துபட்ட வீரர்களின் பெயரையும் வீரப்புகலையும் கல்லில் பொறித்து அவன் நினைவாக பலரும் வழிபடுமாறு கல் நடுவதை தான் வந்து நடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கண்ணகிக்கு கல் எடுத்த நிகழ்வு சிலப்பதிகார வஞ்சிக் காண்டத்தில் கூறப்படுகிறது பிற்காலத்தில் உயரிய செயல் செய்வார்க்கும் கல் நடப்பட்டதை இது உணர்த்துகிறது ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து வெட்சி வெற்றி கரண்டை எல்லாம் சொல்லி சங்க இலக்கியம் சொல்லும் அந்த ஆணிரை கவர்தல் மீட்டல் அப்படிங்கிற மரபு அந்த மரபுக்கு தான் வந்து மீட்கக்கூடிய வீரர்கள் இறந்துப்பட்டார்கள் அப்படின்னா தான் வந்து நடுகள் அவங்களைதான் வீரன்னு சொல்லி சங்க இலக்கியம் அங்கீகரிக்குது தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சதவீதம் கவர்தலுக்குரிய ஒரு மரபுக்கும் நடுகள் எடுத்திருக்கிறாங்க ஆனா தொண்ணூத்தி சதவீதம் வந்து மீட்டல் அஹ் தொழில் செய்தவர்கள் அல்லது ஆனிறைகளை வந்து மீட்டவர்கள் வந்து இறந்துப்பட்டாங்க அப்படின்னா தான் நடுகள் இதை வந்து இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரிதான் திருடர்களுக்கு வந்து யாரும் வந்து இது அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல சமூகத்தின் மத்தியில ஆனா ஒரு போலீஸ் ஆர்மியில வந்து ஒரு நாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசு மரியாதை செலுத்தப்படுவது மாதிரி அவங்களை வீரர்களாக அங்கீகரிக்கிறது மாதிரிதான் நடுகள் மரமும் வந்து அஹ் அமைஞ்சிருக்குது சங்க இலக்கியமும் அப்படிதான் சொல்லுது பின்னாடி வந்து ஒரு முக்கியமான நபர்கள் அல்லது அஹ் உயரிய செயல் செய்வார்க்கும் இது சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொல்றாங்க உயரிய செயல் செய்தவர்கள் எல்லாருக்கும் அஹ் நடுகள் நினைவுகள் நினைவுகள் எடுக்கிற ஒரு வழக்கமா அது மாறுது தொல்காப்பியர் வந்து நடுகள் எடுத்த நிலைகளை வந்து வெச்சி திணையில குறிப்பிட்டாரு காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் சீர்த்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று மூன்று மரபில் கல்லொடுப்புனர அப்படிங்கிறார் மூன்று மரபு அப்படின்னா ஆறு மரபு சொல்றாரு மொத்தமா அதுல வந்து காட்சி முதலாகிய ஆறு மரபு இந்த காட்சி கால்கோள் நீர்ப்படை அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு கல் எடுத்து கோயிலை வந்து கட்டி அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி உள்ள வந்து கடவுளை வந்து நிறுவி அதுக்கு எல்லாம் செய்யுது அதன் பிறகு அதை வணங்குற ஒரு விஷயங்கள் தான் நடுகள் மரபும் இது சங்க இலக்கியமே வந்து நடுகளுக்கு தான் அந்த விஷயங்களை சொல்லுது கோயில்களுக்கான தரவுகள் நமக்கு பிற்காலத்துல கிடைக்கிது ஆனால் துல்காப்பியம் வந்து நடுகள்லயே வந்து இன்னைக்கு நம்ம ஆகம மரபு அப்படிங்கிறாங்க ஆனால் சங்க இலக்கியம் வந்து நடுகளுக்கே அந்த மரபை வந்து சொல்லியிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு அதை வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கனெக்ட் பண்றாரு இளங்கோவடிகளோட ஆஹ் சிலப்பதிகார காதைகள் பாத்தீங்கன்னா காட்சி முதலாகிய ஆறு காதைகள் காட்சி காதை கால்கோள் காதை இப்படிதான் தொடங்கும் அப்ப தொல்காப்பியர் எங்க எதை வந்து நடுகளுக்குரிய ஒரு செயலாக குறிப்பிடுறாரோ அது வணங்கத்தக்க அல்லது வீரனுக்காக எடுக்கப்பட்டது அல்லது உயரிய செயல் செய்வாருக்கு எடுக்கப்பட வேண்டிய கல்லை எப்படி பார்க்கணும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் எப்படி அதை எடுத்துட்டு வரணும் எப்படி அதை நீர்படுத்தணும் அதை எப்படி பீடும் பெயரும் எழுதணும் அதன் பிறகு அதை வழிபடக்கூடிய ஒரு விஷயமா அப்படி மாத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை தொல்காப்பியர் சொல்றது போலயே இளங்கோவடிகள் அதை காட்சிப்படுத்திருக்கிற அதாவது சிலப்பதிகாரமா நமக்கு கிடைச்சிருக்குது நிறைய பேர் கண்காட்சிக்காரன் அவங்கெல்லாம் கேட்டாங்க பெண்ணுக்கு வந்து நெடுகள் எடுக்கலையா அப்படின்னு சிலப்பதிகாரத்தை விட ஒரு சிறந்த ஒரு படைப்பை வந்து பெண்ணை அங்கீகரித்து யாரும் செஞ்சிருக்க முடியும் ஒரு சிறப்பான ஒரு காப்பியமாக இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல ஒரு முக்கியமான காப்பியமாக சிலப்பதிகாரம் இருக்குது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது சமூக ரீதியாக இருந்தாலும் சரி பெண்ணை முன்னிறுத்திய ஒரு மரபாக சிலப்பதிகாரம் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காகவே இந்த ஸ்லைடை வந்து நான் சேர்த்திருந்தேன் அஹ் கல்காண்டல் கல்கோள் நிலை கல் நீர்படுத்தல் கல் நடுதல் கல் முறை பகிச்சல் அப்படின்னா அதுதான் அந்த பேர் பேர் எழுதி அதை அதோட புகழ் அந்த வீரனுக்குரிய புகழெல்லாம் வந்து எழுதுகிறது இட்கொண்டு புகுதல் அப்படிங்கறதுதான் வந்து அந்த வழிபடுவதற்கான அல்லது கோயில் எடுப்பதற்கான ஒரு மரபாக அதை சொல்ல வராங்க முதல்ல கல் காண்டல் கல்லை காணல் என்பதை குறிக்கிறது வீரனது உருவம் புரித்த நடுவதற்கேற்ற கல்லை தேர்வது அப்படிங்கிறது வென்று அமரில் விழுந்தோருக்கு காண நிலை கல் கண்டன்று அப்படிங்கறதான் அதோட வாசகம் பகல்வதை பொருந்து அவர் அம்பாலே மாண்டு விண்ணுலகம் சென்ற இளம் வீரனுக்கு அப்படின்னா விண்ணுலகம் அப்படின்ற கான்செப்ட வந்து இங்க கொண்டு வராங்க ஆஹ் இளம் வீரனுக்கு நடுகள் ஆதற்குரிய கல்லினை தேர்ந்தெடுத்தனர் சொல்றாங்க அடுத்து கல் கோள் நிலை கல்லை எடுத்துட்டு வரணும் எப்படி இமயத்துல இருந்து இளங்கோவடிகள் வந்து இரண்டு ஆரிய அரசர்களை வென்று அவர்கள் தலையில வந்து கல்லை அஹ் வைத்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்து அதை நீர் படித்திருக்கிறாங்க அதுக்கு கோயில் எடுத்திருக்கிறாங்க அதாவது சிலப்பதிகாரத்தோட ஒரு அஹ் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக சொல்லப்படுது மண்மருளும் மண்ணும் துடியை முழக்கி வீர சொர்க்கம் அடைந்த வீரனுக்குரிய கல்லினை எடுப்பது அதை நீரையும் மலரையும் சிதறி நரும்புகை காட்டி மணிகளை ஒழிக்கச் செய்து அப்படின்னு வருது பகைவரது சினத்தை கிளறி போரில் மாண்டவனுக்கு நடுகளாருக்குரிய கல்லை கை கொண்டார் அப்படிங்கிறது தொல்காப்பிய இண்பாவோட விளக்கம் அடுத்து நீர்படுத்தல் இந்த நீர் மரபு அப்படிங்கறதுதான் வந்து தமிழருக்குரிய ஒரு மரபாக தென்னிந்திய மரபாக சொல்லுவாங்க அது இர இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்குகள் செய்யும் போதும் அந்த நீர் சார்ந்த விஷயங்களை வந்து செய்வதும் அல்லது கோயில் மாதிரியான விஷயங்களோ அல்லது வீட்டுல வந்து நீங்க பூஜைகள் எல்லாம் முடிச்சா கூட அந்த நீரை வந்து விடுவாங்க நீர் 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 படுத்துதல் ஒரு கல்லை வந்து நீர் அந்த கோயில்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது வந்து நீர் மரபோட நமக்கு நெருக்கமான ஒரு உறவை வந்து சங்க இலக்கிய காலத்தோட இன்றைக்கு வரையும் அதோட தொடர்ச்சியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அல்லது கல் நடுதல் ஆஹ் அவன் பெயர்கள் இசை பொறித்து கவின் பெற கல் நாட்டின்று அப்படிங்கிறது வெண்பா மாலை சூட்டி மலி ஒழித்து மதுவை தெளித்து மய்பீலி சூட்டி அவன் பெயரை எழுதி வேட்போரில் ஆண்மைத்தன்மை வெளிப்பட போரிட்ட வீரனுக்கு இது உருவமாகட்டும் என்று காணுமாறு கல்லை நட்டார்கள் அப்படின்னு அப்ப இதுல வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அவனுக்கு வந்து மணி ஒழிக்கணும் மாலையை சூட்டணும் மது தெளிக்கணும் மயிட்பீலியை வந்து சுட்டணும் மயிற்பீலின்னு அந்த மயில் இறகு அவன் பெயரை எழுதி அவனோட ஆண்மைத்தன்மை வெளிப்பட்ட போர் அந்த காட்சியை வந்து காட்டணும் இது எல்லாமே நடுகள்ல பின்னாடி அதோட இதுல இதுக்கு ஏற்கனவே பார்த்திருப்பீங்க உள்ள கண்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க அதோட அமைதி சிற்ப அமைதி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத அப்ப இது எல்லாமே ரொம்ப தெளிவாக துல்கா பேரே சொல்லிட்டாரு கல்முறை பயிர்சல் அப்படிங்கிறதான் மாணனே வீரன் பகைவரை கொன்ற வீரத்தினை சொல்லி சொல்லி பொறுக்க முடியாத துன்பத்தோடு இருக்கும் சுட்டத்தாரோடு கொடைத்தன்மை மிக்க இவ்வல்லலுக்கு எடுக்கப்பட்ட கல்லினை வணங்கி செல்வாயாக அப்படிங்கிறது இப்ப பாணனுக்கு வந்து அணி மணி அணியும் வீர கவலையும் உடைய வீரனுக்கு எடுக்கப்பட்ட கல்லை புகழுதல் புகழணும் அவனை அவனை புகழுதலே வந்து ஒரு மரபா சொல்றாங்க அப்புறம் இட்கொண்டு புகுதல் அப்படின்னா அவனுக்கு கோயில் இருப்புதல் அப்படிங்கிறது தான் உள்ள கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறு ஒரு ரியல் டைம் கேஜிஎஃப்ஓட இமேஜை நாங்கள் உள்ள வச்சிருக்கோம் அவரை பார்த்தீங்கன்னா கோயில் எடுத்திருக்காங்க அவருக்கு ஒரு முக்கியமான ஆளு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேலையையும் அவர் செஞ்சிருக்கிறாரு எட்டாம் நூற்றாண்டில் இருக்கப்பட்ட நடுகள் அது குறித்த விளக்கத்தை நீங்க உள்ள சிறுகுட்டியாரோட படம் தான் அங்க பெருசா இடது பக்கம் வைக்கப்பட்டிருக்குது அது பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு கோயில் எடுத்திருக்கிறாங்க இந்த இசைக்கருவி சொன்னாங்க இல்லையா இசை மணி எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு அந்த இசைக்கருவிகளாம் பாத்தீங்கன்னா கீழே அங்க இங்க பாத்தீங்கன்னா இசைக்கருவிகள் எல்லாம் ஒழிக்கும் கையில பாத்தீங்கன்னா அந்த மேல தாளங்கள்லாம் வச்சிருப்பாங்க கோப்பெருஞ்சோழன் பத்தி புறநானூரில் பொத்தியார் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்றார் வடக்கிருந்து இறந்தாலுமே அது வீரர் மரபு அப்படிங்கிறதான் நம்ம கவனிக்க வேண்டியது அதாவது போரிட்டு தான் வந்து இறக்கணும் அல்லது வந்து வீரமாக நெஞ்சை வந்து காட்டி அதில் தான் புறம் ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி இறந்து போகணும் அப்படின்னு சங்க இலக்கியம் மரபு சொல்லுவோம் ஆனால் வடக்கிருத்தல் அப்படிங்கிறது கூட ஒரு வீர மரபு அப்படின்னு கருதி தான் அவனோட ஏன் கோப்பெருஞ்சோழன் போன்ற ஒரு சிறந்த அரசனை வந்து சீக்கிரமே யமன் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறதுக்காக யமனை திட்டுவதற்கு சான்றோர்களை எல்லாம் கூப்பிடுறாரு புத்தியார் கூற்றுவனை வைகுவோம் அப்படிங்கிறாரு அதுக்கு மற்ற சான்றோர்களை அழைப்பது பற்றி இந்த புறநானூறு இரநூத்தி இருபத்தோராது பாடல் சொல்லுது அப்ப கோப்பெருஞ்சோவன் கோ கோப்பெருஞ்சோவனுக்கு ஒரு நடுகள் எடுத்துக்கிறாங்க வடக்கிருந்து இறந்தாலுமே நடுகள் எடுக்கிற ஒரு மரபு இருந்திருக்குது அதுதான் வந்து புறநானூர்ல பார்க்க முடியுது அப்புறம் நடுகளிலே கடவுள் நடுகள்லே ஒரு சமயமா இருந்திருக்குது அப்படின்னு நம்ம தொடக்கத்திலே சொன்னோம் நடுகள் தான் சமயம் தொல்காப்பியத்தின் அடிப்படையில அதுதான் சிலப்பதிகாரமும் சொல்லுது அதோட தொடர்ச்சியாக நடுகள்ல தவிர வேற கடவுளே கிடையாது நடுகள் தான் கடவுள் அப்படின்னு பின்னாடி வர மாங்குடிக்கு அவர் சொல்றாரு பிற முன்னூத்தி முப்பத்தி பாட்டு இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இதுல ஒரு கடைசி தான் நான் போட்டிருக்கேன் இடம் பற்றாக்குறை காரணமாக இந்த பாட்டை நீங்க நோட் பண்ணி முழு பாடலையும் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பில வந்து உங்களுக்கு விளங்கும் குறிஞ்சி முல்லை அப்படி மகதும் நெய்தல் இந்த நாலு திணையில இருக்கக்கூடிய பூக்களை தவிர வேறு வாழ்வியல் திணையை குறிக்கும் பூக்களே கிடையாது வரகு திணைக்குள் அவரை என்னும் நான்கு அல்லாத வேறு உணவுப் பொருள் அந்த மூத்த நாலு குடிகளுக்கும் இல்லை இந்த நாலு குடிகள்னு சொல்லி சொல்ற இடத்துல துடியன் பானன் பழையன் கடம்பன் என்னும் நான்கு இன குடிமக்கள் அல்லது வேறு குடிமக்கள் இல்லை இது வந்து அஹ் புறநாள் நூற்றல வரக்கூடிய ஒரு பாட்டு இப்படி எல்லாம் எல்லாம் நாலு நாளா இருந்தாலுமே கூட இவங்க எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான் அந்த ஒரு கடவுள் யாருன்னா அந்த நடுகள் தான் வாலேந்தி போர்க்களம் சென்று பகையரசனின் கல்லிற்ற்றை வீட்டிட்டு மாண்டு போனவனுக்கு நடக்கப்பட்ட கல் அவையல்லாத வேறு கடவுளே கிடையாது நடுகள் தான் வந்து கடவுளாக சங்க இலக்கியம் எப்படி சொல்லுதோ தொல்காப்பி எப்படி சொல்லுதோ சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுதோ அதைதான் வந்து அஹ் நம்மளால் பார்க்க முடியுது நடுகள் மரபு வந்து நமக்கு கிமு மூன்று அல்லது நான்காம் நூற்றாண்டு காலம் தொட்டு தாதப்பட்டி புலிமான் கொம்பையில தொடங்கி நமக்கு வந்து பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த மரபு எப்படி தொடர்ந்து இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தென்னிந்திய மரபுல குறிப்பா தமிழக மரபுல இந்த நடுகள் கல்ச்சர் மரபு எப்படி தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சமய ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா வருது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மரபுக்கும் பின்னாடி அது எப்படி பெருஞ்சமயங்களுக்குள்ளாத உள்வாங்கப்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அது தொடக்கத்துல இருந்தே நான் சொல்றேன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது தான் அந்த பெருஞ்சமய தாக்கங்களை நம்மளால பார்க்க முடியும் சங்கம் போற்றும் நடுகள் மரபு இது வந்து நடுகள்ல வந்து எப்படி தொல்காப்பியர் சொன்னாரோ பீலி சூட்டணும் துடிப்படுத்து தோப்பி கல்லோடு நான் மதுவை வந்து படைக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு அப்புறம் துருவு பலி கொடு துருவுனா செம்மறியாடு ஆட்டை வந்து பலி கொடுக்கணும் அதோட ஸ்மெல்லாம் சொல்றாரு பாருங்க நாடு அரிஞ்சுறம் துணிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடுகள் வழிபாடு வந்து தொல்காப்பியம் சொல்லுவதற்கினங்க அகனானூரும் அதை வந்து வலியுறுத்துகிறது அதை வந்து இடைக்காலம் வரையிலும் இந்த மரபை பின்பற்றிருக்கிறாங்க பின்பற்றுறதுக்கான சான்றை வந்து இந்த தோப்பிக்கல் கூட வந்து தலைக கவுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைக்கில இருக்கும் இது வந்து பல்லவர் கால நடுகள் சங்க இலக்கியம் சொல்றதை இடி இடைக்காலம் வரையிலும் மக்கள் சாமானிய மக்கள் எப்படி அதை பின் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் இது வந்து பாலைத்திணையும் நடுகள் சமயம் இந்த பாலை திணை அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையா அது எங்க இருக்குது தமிழ்நாட்டுல வந்து பாலைவனமே இல்லையே அப்படின்னு கேள்விகள்லாம் ஆஹ் முல்லையும் குறிஞ்சியும் சந்திக்கிற இடம் அல்லது அது ரெண்டும் திரியக்கூடிய ஒரு இடம் சீசனபிள் திணை அது அந்த திணையில தான் நடுக்கள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கண்மாய் பகுதியா இருக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான பகுதிகளில் கண்மாய் பகுதிகளை ஒட்டி நடுகள் நடும் மரபு வந்து இருந்திருக்குது அதை வந்து அகனானூர்ல பல பாடல்கள் பாலை திணையில தான் இதில் ஒண்ணு இது வெயில் காஞ்சி நிலம் வெடித்து கிடக்கும் இந்த வெடிப்பு மறையும்படி வெண்ணிற முருங்கைப்பூ கொட்டி கிடக்கும் அப்படி கொட்டி கிடக்கும் வழி தண்ணீரே இல்லாமல் வறண்டு போன நிலவழி அந்த வகையில் கள்ளிக்காடு அங்கே உசு அங்கே உசிலஞ்செடி அடியில் நொல்லை அந்த கோயில் பெண் சென்னாய் பசியுடன் படுத்து கிடக்கும் இதெல்லாம் வந்து அந்த அட்மாஸ்பியர் பாலைனா எப்படி இருக்கும் அங்க இந்த மாதிரியான ஒரு வெயில் தாக்கம் இருக்கும் நிலம் எப்படி இருக்கும் அங்கக்கூடிய மிருகங்கள் எப்படி இருக்கும் அந்த பக்கமா போனோம்னா போறவனுக்கான உயிர் வந்து திரும்ப வருவோம் அப்படிங்கிறதா அந்த பாளையத்திணைக்கு அவங்க சொல்ல வர்றது இப்போ பொதுவாவே பாளையத்தினைய வந்து அவங்க ரொம்ப ஒரு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சங்க இலக்கியம் எப்படி சொல்லும் அப்படின்னா எதையும் குற்றமாக சொல்லாம எல்லாமே வந்து புலவெண்டுகள் எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க போனோம் ஊர்ல நாலு பேர் பேசிக்கிறாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தோழி வந்து தலைவி கிட்ட வந்து சொல்ற மாதிரி அல்லது தலைவி வந்து கிட்ட சொல்லி தலைவன் இப்படி போறானே இந்த வழியா போறானே அவனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அவங்க மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புலம்பக்கூடிய ஒரு விஷயத்த தான் சொல்லணும் இது தப்பு அங்க இருக்கவங்க இப்படி பண்றாங்க இதை வந்து இந்த மாதிரியான குற்றங்களை எழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றமா சொல்லாது ஒரு சாபமா சொல்லாது தண்டனையா சொல்லாது ஒரு புலம்பம் புலம்புட் புலம்ப கூடிய ஒரு அமைப்புலதான் அந்த பாட வடிவங்கள் இருக்கும் இப்ப எந்த புலவருமே வந்து தான் ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி எங்கேயும் சொல்றது கிடையாது எப்படி இந்த தீசி போது சிட்டுவேஷன் கொடுத்து இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களோ ஊர்லேயும் அதே மாதிரி நாலு பேர் தெருவில் பேசிக்கிட்டாங்கப்பா கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் எதுவும் சொல்ல மாட்டேன் அடுத்தவங்க பேசிக்கிறாங்க அடுத்தவங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி சந்தை இலக்கியமும் அடுத்தவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஷயங்களை பதிவு செஞ்சிருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதிந்து போன சிதில் கொண்ட அடிமரங்கள் இருக்கும் காடு அங்கு மரவர் வில்லியந்து தாக்கி பொருளை கொள்ளையடித்து கொண்டு தமக்கு பொருளை கொள்ளையாக தந்து வழிபோக்கர் பெயரை எழுதி நட்ட நடுகள் இருக்கும் அந்த நடுகள்ல வந்து வழியாக சென்று பொருளிட்ட எண்ணம் கொண்டுள்ளார் இப்படிலாம் போறாரு அங்க இவ்வளவு ஆபத்துகள் இருக்குது நான் போக நீ போவாதன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்படி போறாருன்னு சொல்லி நான் வருத்தப்படுறாரு அது அவர்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட புலம்புவேன் அப்படிங்கறதுதான் இந்த இலக்கியம் சொல்லுது அகனானூர் சொல்லுது ஆநிரை கவர்தல் பூசல் பத்திலாம் பார்த்தோம் கவர்தல் மீட்டல் தான் வந்து இந்த மரபா தொடங்குச்சு சங்க இலக்கியத்துல கவர்தலை விட மீட்டல் செய்தவர்கள் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நடுகள் எடுத்திருக்கிறாங்க அஹ் வீலையம்பின் விழுத்துடை மகவர் நாளா உவித்த நாமம் என்ரத்து உவிந்த ஒழிந்த சேன்படர் கன்றின் கடைமணி உகுநீர் துடைத்த ஆடவர் பெயரும் பீடும் எழுதி அதர் பீலி சூட்டிய பிறங்கு நடுகள் வேலூன்று பலகை வேற்றுமுனை கடுக்கும் வெறும் வெறு தகு காணம் நம்மோடு வருக என்னும் வாயின் வாரே நெஞ்ச நின் வினையே அப்படிங்கிற நூத்தி முப்பத்தி ஒண்ணு இதுல என்னன்னா நம்ம பொதுவாகவே நம்ம ஊர்ல வந்து கிராம எல்லாம் இந்த கருப்பசாமி ஐயனாறு இந்த மாதிரியான தெய்வங்கள் குறிப்பா நாட்டார் தெய்வங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஊர்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி அதை ஊரோட எல்லை பகுதிகளில் ஒரு எல்லை சாமியா வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு மணி மதியானம் ஆயிடுச்சுன்னா பார்ப்பாங்க டைம் பார்த்துடா உச்சி வெயில் அந்த பக்கம் எல்லாம் போக கூடாது அப்படின்னு அந்த பக்கம் போனா என்ன ஆகும்னா காத்து அடிக்கும் அப்படியே மதியம் பன்னெண்டு மணிக்கு எங்க அடிக்கும் அப்படின்னா அது காத்து கருப்பு அடிச்சிடும் அந்த பக்கம் போனீங்கன்னா ரொம்ப உக்கரமா இருக்கும் அங்க வந்து வேல்கள்லாம் நட்டுருப்பாங்க பலி கலி கொடுப்பாங்க ஏதாவது சுத்தி சுத்தி போடுவாங்க உங்களுக்கு போனீங்கன்னா வந்து உனக்கு உடல்நலம் சரியில்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு மரபு வந்து நம்ம ஊர்ல இருக்குது எங்க போனாலும் அதை சொல்லிட்டே இருப்பாங்க போவாத அப்படின்னு அது சாமியாதான் தான் கும்பிடுவாங்க ஆனா அந்த சமயத்துக்கு போவாதீங்க அப்படிப்பாங்க அந்த மாதிரி இதுல அவர் என்ன சொல்லாருன்னா நம்மோடு வருகன்னு சொல்றாரு ஆனா அது எப்படி இருக்கும்னு மேல ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அந்த பேரும் பீடும் ஏதி அது பீலி சுட்டி பிறகு நடுகள் இருக்கும் அது பக்கத்துல வேல் இருப்பாங்க அது இதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நடுகள் அதாவது வணங்கக்கூடிய ஒரு மரபுதான் அது ஆனா இந்த சமயமா நீ அந்த பக்கமா போற அப்படின்னு தெரிஞ்சா என்னை கூப்பிட்டா அதை நான் வரமாட்டேன் நீ போயிட்டு வா அப்படின்னு வாரேன் நெஞ்சம் வாய்க்க நின் வினையே அப்படிங்கிறாரு நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப இந்த நடுகள் அஹ் மரபு எப்படி இருந்திருக்குது சங்க காலத்துலயே அது வந்து அஹ் இன்னைக்கும் அது தொடருது வெவ்வேறு வடி வடிவங்களை தொடருது ஆனால் சங்க இலக்கிய எதை சொல்லுதோ அந்த அந்த தாக்கம் வந்து இன்னைக்கும் இருக்குது அங்க போக கூடாது இந்த சமயத்துல அது உக்கரமான ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அஹ் இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளா தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சுடுமன் சிற்பத்தில் ஆணிலைகளை வந்து நடுகளோட வச்சிருக்கிறாங்க இந்த இந்த மரபு வந்து தொண்டை மண்டல பகுதிகள்ல கொங்கு மண்டல பகுதிகள்ல எல்லாம் இன்னமும் வந்து ஆணிரைகளை வந்து நெடுகலுக்கு பக்கத்தில் சுடுமண் சிற்பங்களாக வச்சு வணங்கக்கூடியது அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஆடும் மாடும் வந்து உடல் உடல்நிலை சரியா இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறது இது பார்த்தீங்கன்னா சின்ன இதுலருந்து பழங்காலத்துல தொட்டு அது ரிலேட்டர் பீரியட் வரைக்கும் வச்சிருப்பாங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மரபு இது வந்து தொண்டை மண்டல பகுதியில் திருவண்ணாமலை பகுதிகளில் இந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அதுதான் கருங்காலி வாடிப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் இது வந்து நடுகள் மரபில் பெருஞ்சமய தாக்கம் இங்க தான் அந்த மக்கள் வேலையை காட்டுறாங்க எப்படின்னா இது வந்து இதுவும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே கொண்டு வராங்க லிங்கம் கொண்டு வராங்க நீர்படுத்தல்னு சொல்றா நீருக்கு வந்து ஒரு கலசம் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க இதுதான் அந்த தோரணம் தோரணங்கள் கொண்டு வர்றது இங்கே தோரணம் கலசம் லிங்கம் இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லை கீழே கொண்டு வராங்க முதல்ல இது வந்து பல்லவர பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடியிலிருந்து மேல் நோக்கி ஸ்டார்ட் பண்ற ஒரு கல்ச்சர் தொடங்குது இது பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு ஏழாம் நூற்றாண்டுல தான் இது இதோட சேஞ்சஸ் தெரியுது நடுகள் மரபு கிமு முன்னூறுலேயே தொடங்கிடுது தாதப்பட்டி புலிமான் கோம்பையிலலாம் அதோட சிற்பமாக வரல ஆனால் கல்வெட்டா வருது அப்புறம் அஞ்சு நாலாம் நூற்றாண்டுலயே கோழிக்குலாம் நடுகள் எடுக்கிறாங்க அப்புறம் அஞ்சாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு தொடங்கி நடுகள் மரபில் வந்து சிற்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இங்க குறிப்பா வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சமயம் சார்ந்த விஷயங்கள் இல்லை ஆனா தொண்டை மண்டல பகுதிகளில் பார்த்தோம்னா தொடங்குறாங்க இது வந்து பெரும்பாலும் அந்த பக்தி இயக்கத்தோட காலகட்டத்துல அது எப்படி வந்து மக்கள் மத்தியில மக்கள் சமயமாக அது எப்படி ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்குது அல்லது ஒரு இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்றதுக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம முன்னாடியே தத்துவ ரீதியில ஒரு ஆய்வை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இந்த தத்துவ ரீதியான ஆய்வுல வந்து உயிர்கள் என்ன ஆகும் இறந்துட்டுதான் எங்க போவாங்க போது அங்கதான் ஒரு ஒரு சமயத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க இவர் வந்து சிவலோகம் போவாரு அல்லது இவர் வந்து சொர்க்கம் புகுவாரு அஹ் அல்லது இவர் வந்து விண்ணுலகம் செல்றாரு இவர் வைணவ இதுல போயிட்டு மரபுல போயிட்டு சொர்க்கவாசல் போறது புகுவது அல்லது சமண மரபுல வந்து அஹ் செல்வது மேலோகம் செல்வது இந்திரலோகம் செல்றது இப்ப இங்க இல்ல எங்கேயோ ஒன்று இருக்குது அங்க யாரோத்தருக்குறாங்க அங்க போயிடும் இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுல வந்து முதல்ல இவங்க சிவனை வந்து இங்க கொண்டு வர்றது இவர் வந்து அந்த அந்த ஒரு அஹ் சிவலோகத்துக்கு சென்றிருக்கிறார் அல்லது இவர் அந்த உயிர் வந்து அந்த சமயத்தோ சமயத்தோட தாக்கத்துக்கு அதை கொண்டு போறாங்க இந்த நடுகள் மரப அதை ஃபர்ஸ்டா இந்த பல்லவர் காலத்துல இத பார்க்க முடியும் அடுத்து இது பாத்தீங்கன்னா மணிக்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா கீழே அந்த ஆஹ் கொண்டு வர்றாங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே அதே மாதிரியான இலக்கியம் சொல்ற அதே ஆட்ரிபியூட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இதுலயே இருக்கும் இது வந்து சொல்லி சொல்லிதும் திருவண்ணாமலை மாவட்டத்துலாம் இருக்கு இந்த மகேந்திர பல்லவர் காலத்து கல்வெட்டு இந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா அண்ணாவன் அப்படின்ற பேர் கிடையாது இந்த மகேந்திர பெருமருக்கு முப்பத்தெட்டாவது வானகோரேசன் மருமக்கள் அதுல பாத்தீங்கன்னா அண்ணாவன் அந்த ஊர் பேரு அவரு அவர் பேரு அண்ணாவன்ங்கிறவர் தான் இறந்துட்டார் அவரோட கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இந்த இந்த லிங்க மரபு வந்துடுது கலசம் வந்துடுது இதெல்லாம் வந்துருது அண்ணாவன் அண்ணாமலை அண்ணா நாடு அண்ணா நாடு அப்படிங்கிறதா அந்த நாட்டோட பேரு திருவண்ணாமலைக்கு அது வந்து முதலாம் பராந்தகன் காலத்துலயே அண்ணா நாட்டு அண்ணாமலை மகாதேவருக்கு அப்படின்னு வருது ராஜேந்திரனோட காலத்துல பாத்தீங்கன்னா முதலாந்த வளநாட்டு பெண்ணை வடகரை திருவண்ணாமலை அப்படின்னு பேர் வருது மூன்றாம் குழுத்தங்கன் காலத்துல ராஜராஜ வளநாட்டு வாணகொம்பாடி பெண்ணை வடகரை அண்ணா நாட்டு திருவண்ணாமலைன்னு குறிப்பிடுறாங்க அண்ணாவன்ற பேர் வந்து ஏழாம் நூற்றாண்டு நெடுகள் மரல வருது அண்ணாமலைங்கிற அந்த வார்த்தை வந்து தே தேவார பதிகங்கள்ல வருது அஹ் தேவாரங்கள்ல வருது அஹ் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு அந்த மலைக்கான ஒரு பேராவும் வருது அந்த வீரனுக்கான ஒரு பேராவும் வருது அந்த கோயிலுக்கான அந்த கோயில் கடவுளுக்கான வருது அந்த நாட்டோட பேராவும் அது வருது இப்ப திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டை மண்டலத்துல ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் அங்க பாத்தீங்கன்னா எப்படி இலக்கியம் கல்வெட்டு அஹ் நடுகள் எல்லாத்துலயுமே அந்த பேரோட தொடர்ச்சி அஹ் இங்க பார்க்க முடியுது அது ஒரு சமயமாக அல்லது ஒரு சமயம் சார்ந்த ஒரு ஒரு ஐக்கானா வந்து வைக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு எப்படி பேர் வந்து சமயம் சார்ந்த பேராதானே எல்லாருக்குமே இருக்குது பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேர்கள் அஹ் எடுத்து பார்த்தோம்னா அந்த பேரு அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சமய சமயத்தை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உங்க பேரை கேட்டாலே நீ இந்துவா கிறிஸ்டீனா முஸ்லீமானு கண்டுபிடிக்கிற மாதிரி நீ சைவமா வைணவான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி உங்க பேர்லயே வந்து ஒரு ஒரு ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை வந்து கொண்டு வராங்க கொண்டு வர்ற கொண்டு வந்திருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக ஆஹ் பின்னாடி அதையும் பார்ப்போம் ரெண்டாயிரம் வருஷமாக இந்த கல்ச்சுரல் எவாலுவேஷன்ல எப்படி பெயர்கள் கிடைக்கிற பெயர்கள் எல்லாமே ஒரு சமயம் சார்ந்த ஒரு பெயர்களா கிடைக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த அண்ணாவன் நடுகள் மரபில் பெருஞ்சமய தாக்கம்ல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இது வந்து கொஞ்சம் பின்னாடி ஏழு எட்டாம் நூற்றாண்டு அதே மாதிரி லிங்கம் கான்செப்ட் கொண்டு இந்த இது பாத்தீங்கன்னா அம்பலம் கல்வெட்டுல கிடைக்குது இங்க பாத்தீங்கன்னா ஆ இம் பாலா அம்பலம் அழி அம்பலம் அழியப்பட்ட அப்படின்ற வார்த்தை அம்பலம் அப்படின்னா இப்பயும் அது இன்னைக்கு சிற்றம்பலம் பேரம்பலம் பொன்னம்பலம் அம்பலம்னா சபை அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருது இங்க வந்து அம்பலம் அப்படிங்கிறது இங்கேயும் தான் அல்லது ஊர் சபை மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த கல்வெட்டு வந்து முதலாம் ஆதித்தின் காலத்து ஒன்பதாம் நூற்றாண்டு இதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் கிடையாது இப்ப இந்த அஹ் கல்வெட்டுல வர அந்த அம்பலம்ங்கிற பேர் வந்து தேவாலயத்துலயும் வருது பின்னாடி அந்த அம்பலம்ங்கிறது பிற்கால இலக்கியங்கள்லயும் அதிகமா ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்குது இது வந்து மன்றாடி ஊர் மன்றாடி அப்படின்ற பெயர்கள் மன்று மன்றம் மன்றாடியாக மாறுது மன்றுங்கிற இடம் வந்து ஆணிரைகள் எல்லாம் கொண்டு வந்து ஆஹ் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் சமயத்துல வந்து ஆணிரைகள் ஆடு மாடுகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு கல் நட்டுருப்பாங்க அந்த கல்ல சுத்தி வச்சு அதை வணங்கி கூட்டு போவாங்க மாட்டு பொங்கல் சமயங்கள்ல காடு பொங்கல் எல்லாம் இப்ப அத வந்து மன்றுன்னு சொல்லுவாங்க அந்த இடங்களை இப்ப மன்றாடி அப்படிங்கிற பெயர்கள் கல்வெட்டுகள்ல கிடைக்கிற மாதிரி தேவகாரத்திலேயே வந்து மன்றாடி மன்றாடின்னு சிவனுக்கே ஒரு பெயரை வந்து சொல்றாங்க மன்றாடிங்கிற பெயர் அவர் மன்றத்துல ஒரு வந்து நடனம் ஆடுறதுனால அந்த பெயரை வந்து சொல்றாங்க இப்ப அந்த இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா மன்றாடி கல் அப்படின்னு முடியுது மல்லிகாவிருந்து கிடையாது அந்த கல்வெட்டு இது வந்து சிவலோகம் போறது முன்னாடி பார்த்தோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் லேட் இதெல்லாம் பதிமூணு பதினாலு அதுக்கு பிறகான காலகட்டத்து நடுகள் இதுல பாத்தீங்கன்னா இங்க மேல வந்துட்டாரு மூணு அடுக்கு நடுகள் இது இங்க வந்து முதல்ல ஒரு புலி குத்தியோட புலியோட போரிடுறாரு அவர் இறந்துடுறாரு இறந்தவொடனே ரெண்டு தேவதைகள் வந்து கூட்டு போறாங்க அவரை நடுவுல அவர் எங்க போறாங்கன்னா மேல சிவலோகத்துக்கு போயிடுறாங்க இங்க வந்து லிங்கம் நந்தி இதெல்லாம் இருக்கு அவர் அங்க போய் பூஜை பூஜை செய்கிறாரு அவர் போய் சிவபதம் அடைஞ்சிட்டார் சிவலோகம் போயிட்டார் அப்படின்னு காட்ட காட்ட வராங்க இது மூணு லேயர்ல இதுவும் அதே ஊர்ல கிடைக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு இது இன்னொரு இடத்துல இங்கேயும் இதே ஒரு கல்ச்சர் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரியுது இது வந்து தூங்குதலை தூங்குதலை அப்படின்னா இந்த ஆயிரத்தில ஒரு ஒன் படம் பாத்திருப்பீங்க நிறைய பேர் அதுல வந்து இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த மூங்கில்ல வந்து ஒரு தலையை வந்து மாட்டிப்பாரு பிறகு கத்தி எடுத்து தலையை மட்டும் அறுத்துப்பாரு தலை மட்டும் அந்த மூங்கில் எடுத்து போயிடும் இந்த தூங்குதலை கல்ச்சர் இது எதுக்குன்னா

கொடுத்ததுனால அவர் வந்து இங்க அந்த பதவி அடைஞ்சிட்டார் சிவலோக பதவி அடைந்து விட்டார் இது ஒரு நம்பிக்கையா இருந்துருக்குது இது ஒரு மரபாக இருந்திருக்குது இது போன நூற்றாண்டு அதுக்கு முந்தின நூற்றாண்டு வரைக்கும் கூட இடங்கை வலங்கை சண்டைகள் வந்து காஞ்சிபுரத்தில் போதெல்லாம் கூட தேர் எல்லாம் போது காமாட்சி அம்மன் கோயில் தேர் நின்றுச்சு அப்படினா தேர் இழுக்கிற இழுக்கிற ஸ்ட்ரென்த் இல்ல சாமி குத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து பலி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் கூட சில சான்றுகள் ஆங்கிலேயர் காலத்து அஹ் நூல்கள்ல வந்து கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா கன்னரதேவன் தேவன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அஹ் ஏரியை வந்து காக்கும் பொருட்டு ஒருத்தர் வந்து அஹ் தன்னையே பலி கொடுத்திருக்கிறாரு இது வந்து வைணவ தாக்கம் இந்த பதினாலாம் நூற்றாண்டுல இருந்தா இந்த மாதிரியான ஒரு செட்டப் ஸ்டார்ட் ஆகுது வைணவத்தோட தாக்கம் பக்தி இயக்க காலத்திலேயே வந்தது அப்படின்னாலும் அது மக்கள் சமயமாக அது மாறுற ஒரு இடத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க கர்டன் இருக்கிறாரு இங்க விஷ்ணு இவங்க எல்லாம் சொர்க்கம் புகுந்துட்டாங்க எல்லாரும் அதே மாதிரிதான் இங்க வந்து ஒரு வார் நடக்குது இவங்க எல்லாம் மேல் மேலோகத்துக்கு போறாங்க அங்கே போய் சொர்க்கம் அடைகிறாங்க இந்த மாதிரி ஒரு மூணு லேயரா இதை காட்டுறாங்க இது வந்து பிற்கால மரபுன்னு வச்சுக்கங்க இது ஒரு புளிக்குத்திக்கல் இது வந்து ஆலைமலை பக்கத்துல இருக்கு இந்த புளி வந்து எப்படி நீங்க மாத்திட்டாங்கன்னா இது அனுமானம் மாத்திட்டாங்க ஏதோ மிஷினில் கொடுத்துருப்பாங்க கூடாது கொடுத்து நல்லா ஷேப் பண்ணி இவர் வந்து அனுமரு அவருக்கு ஒரு பெரிய வால் மணி கட்டிட்டாங்க வால்ல அப்புறம் அவருக்கு வந்து நாமம்லாம் போட்டு அவர் ராமரா மாத்திட்டாங்க கையில வந்து அம்பு வச்சிருக்கிறார் இல்லையா நெடுகள் வீரர்கள் எல்லாருமே இந்த வில் அம்பு குருவால் எல்லாம் வச்சிருப்பாங்க அது அந்த செட்டப் வந்து பின்னாடி ராமாயணத்தோட தாக்கம் அதிகரிக்கும் போது அஹ் அதுக்குள்ள கொண்டு போய் இவங்களை மெரிச்சு பண்றாங்க நடுகள் சார்ந்த விஷயங்களை இப்ப இது மாதிரி இந்த பெருங்கட்படை சின்னங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இல்லையா பெருங்கட்படையா எல்லாம் நட்டுருப்பாங்க குட்டி குட்டியா கல் வீ கல் வீடு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு இன்னைக்கு எல்லாம் அதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அது பாண்டவர் கொகை பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் வந்து நாடோடி வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது அவங்க எல்லாம் இந்த கல்ல தங்கிட்டு இருந்தாங்க அவங்களோட வீடு கட்டி தங்கிட்டு இருந்தாங்க இதுல அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது வந்து மகாபாரத தாக்கங்கள் அது அதிகரிக்கிற காலகட்டத்துல இருந்து அதை வந்து அந்த பழைய மரபோட அதை புரிஞ்சுகிறது அதெல்லாம் ரொம்ப பழசா நடந்திருக்குது அப்படின்னா அந்த பழசா உனக்கு நடந்திருக்குதுங்கிறத ஒரு 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 புனைவை வந்து உண்மை அப்படின்னு நம்புற அஹ் ஒரு காலகட்டம்னு வச்சுக்கலாம் இப்ப ராமாயணத்தையும் அந்த மாதிரி அஹ் அந்த தாக்கத்துல அனுமர் ராமரா கொண்டு வந்திருக்கிறான் ஒரு புலி குத்திக்கல்ல இதுவும் ஒரு வகையான ஒரு தாக்கமா பார்க்கலாம் இது இன்னைக்கு நம்ம இதை மாத்தினதை சொல்றோம் அன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நடுகள் சமயமே பின்னாடி வந்து இன்னொரு சமயம் அஹ் நம்பிக்கைக்குள்ள அவங்க இந்த சமயத்துக்கு தான் போறாங்க இந்த சமயத்தோட அஹ் பிலாசபிக்கல் ஆஹ் கான்செப்டை தான் இந்த வீரன் வந்து இந்த செயலை செய்திருக்கிறான் இவன் வந்து பலி கொடுக்கிறான்னா சிவனுக்கு தான் கொடுத்திருக்கிறான் அல்லது இவன் சிவலவன் தான் போயிருக்கான் இல்ல இவன் வந்து சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கான் இல்ல இவன் வந்து சமண மரபு அடிப்படையில வடக்கிறந்து இறந்துருக்கான் நீசிதிகையா வந்து போயிருக்கிறாங்க அல்லது இவங்க வந்து ஒரு ஆ பெண் பெண்ணா பிறந்து மோட்சம் கிடைக்க கிடைக்காது இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல ஆனா பிறந்தால் மட்டும்தான் முக்தி அப்படின்னு சொல்லி சமண சமயம் சொல்லுது அப்ப ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா வடக்கிருத்தல் இருக்கிறாங்க இருந்து அவன் இறந்து அடுத்த ஜென்மத்துல ஆனா பிறந்து அதுக்கப்புறம் முக்தி நிலை அடைகிறான்னு சொல்லி போறாங்க அதே ஒரு வீர மரபாக சமணம் அங்கீகரிக்குது அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து நடுகள் எடுக்கிற ஒரு அஹ் மரபு வருது அந்த மரபு தான் இது விஜயமங்கலம் ஆஹ் கல்வெட்டு பாத்தீங்கன்னா நீ சீதிகை பத்தி வருது அதுல ஒரு பெண் வந்து வடக்கிறது இருக்கிறாங்க அது பின்னாடி அவங்க முக்தி அடைகிற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது ஆனா பிறக்குறாங்க அடுத்த பிறவில அவங்க முக்தி அடைகிறாங்க எத்தனை பிறவிதான் எடுக்கிறது அப்படின்றது தெரியல ஒவ்வொரு சமயமும் முக்தியை வந்து ஒவ்வொரு வகையில ரொம்ப ஒரு கடுமையாக்கம் செய்திருக்குது அஹ் சமணமா இருக்கட்டும் பௌத்தமா இருக்கட்டும் ஆசீர்வாக்கமாக இருக்கட்டும் அது வைணவமா வைணவமும் சைவமும் ஓரளவுக்கு அந்த முக்தியை வந்து கொஞ்சம் லிபரலிசம் பண்றாங்க நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல நீங்க வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம் அன்புதா சிவம்ன்ற கான்செப்ட் எல்லாம் கொண்டு போய் ஓரளவுக்கு அத முக்திங்கிற ஒரு இடத்த வந்து கொஞ்சம் ஆஹ் லைட்டில் டவுன் பண்றாங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்த நம்ம லிபரல் பண்ணுவோம் அப்படின்றதுதான் இது வந்து சதிகல்லு இது வந்து இரண்டாம் ராஜேந்திரன் காலத்து கர்நாடகாவில கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா இங்க பிரம்மா விஷ்ணு அப்புறம் இங்க பாருங்க முருகர் மயில் எல்லாம் போட்டாங்க இவர் வந்து சிவபெருமான் இவர் வந்து விநாயகருக்கு எலியெல்லாம் போட்டாங்க எளிய எலிதான் போட்டு இதுதான் சதி சதியாடுறாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விண்ணுலகம் போறாங்க இசைக்கருவிகள் வேலை தாளங்கள்லாம் ஓடிக்க அவங்க போய் கடை சீராக கடவுள் நிலை அடைறாங்க எந்த கடவுள்னு போட்டாலும் பிரச்சனை வந்துட்டு எல்லா கடவுளையும் போட ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்க அந்த ஒரு மரபு இரண்டாம் ராஜேந்திரன் காலகட்டத்திலேயே வருது அடுத்து இப்ப இதெல்லாம் பார்த்தோம் நடுகள் மரபுல இருந்து எப்படி வைணவம் சைவம் ஆஹ் சமணம் இப்படிலாம் வந்து இப்ப சமய தாக்கங்கள் இடம்பெற்றிருக்கு அதுல தத்துவங்கள் எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு உயிரோ கடவுளோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்குது அந்த சொசைட்டிக்கு அதுல இருந்து ஈர்க்கப்பட்டவங்க எப்படி இந்த சமய நம்பிக்கைகளுக்குள்ளாக சென்று அதன் பிறகு நடுகள்லாம் இருக்கிறாங்க இப்ப சங்க இலக்கியம் சொல்றதுக்கும் அதன் பிறகு லேட்டர் பீரியட்லயும் கிடைக்கக்கூடிய நடுகள் மரபு மரபா தொடர்ந்து இருக்குது ஆனா அதுல எப்படிலாம் அந்த தத்துவங்கள் மாறி இருக்குது நம்பிக்கைகள் மாறி இருக்குது அதே மாதிரி கொற்றவை மரபு இது வந்து நடுகள் தான் நம்ம இந்த எடுத்துக்க முடியுது தனி சிற்பமா தான் நடுகள் வந்து தொண்டை மண்டல பகுதியில அதிகமான அளவுல வந்து கொற்றவை சிற்பங்கள் கிடைக்குது கொள்ளார் காலத்திலேயே கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் நூறு நூத்துக்கும் மேற்பட்ட நடுகள் அஹ் கொற்றவையில வந்து தனி கல்லா கிடைக்குது கொற்றவை அதுல பாத்தீங்கன்னா இந்த நடுகள் வீரனோட பேர் கொற்றவன் மகன் ஊரன் இந்த இந்த கல்லு இது இந்த கல்லு இந்த கொற்றவை பக்கத்துலயே அஹ் கிடைக்குது இது திருவண்ணாமலை மாவட்டம்தான் அப்ப கொற்றவை அந்த பேர் வந்து கொற்றவன் அப்படின்னு வைக்கிறாங்க கொற்றந்தை இளவன் அப்படின்னு சொல்லி தமிழ் பிராமி தமிழை கல்வெட்டுலயே அந்த பேர் வருது கொற்றந்தை கீரன்ற பேர் வருது கொற்றந்தை இளவன்ற பேர் வருது அப்ப கொற்றவையோட தாக்கம் அஹ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா சமயம் சார்ந்த பேர்கள் சுட்டுறது இன்னைக்கும் நம்ம சூட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களோட பேருக்கு பின்னாடியே ஒரு சமய அடையாளம் அது மாதிரி கொற்றவைக்கான அடையாளங்கள் வந்து சங்க இலக்கியம் தமிழிக் காலம் தொட்டு அஹ் இடைக்காலம் வரையிலும் அது எப்படி தொடர்ந்து இருக்குது அந்த கல்ச்சர் அப்படின்னு பார்க்க முடியுது பெரும்பாலும் போருக்கு செல்லக்கூடிய வீரர்கள் வந்து கொற்றவைக்கு தளபலி கொடுக்கிறது அல்லது நரபலி நவகண்டம் கொடுக்கிறது அது வந்து அஹ் தங்களை வந்து அதையும் வீர மரபாக வீர சாவடைவதாக முன்னாடி குமரர் கூட சொல்லிருந்தாரு இருந்தாரு வந்து நடுகள் எடுக்கிற மரபு இருக்குது அப்படின்னா அவங்க போருக்கு போய் தான் இறங்கணும் அப்படின்னு இல்லை ஊருக்காக அல்லது அந்த நம்பிக்கைக்காக அவங்க வந்து ஒரு நடபலி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அல்லது நவகண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கடவுள் நிலையை அடைஞ்சாங்க அவங்க வந்து ஊரை காப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது வந்து கங்கர் காலத்துல ஒரு சாபம் இது ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான சாபம்னு சொல்லலாம் நீங்க ரொம்ப கொச்சையான வார்த்தையில திட்டக்கூடிய ஒரு வார்த்தையில இந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கும் இதுல என்னன்னா ஒரு அரசனோட பெயரை சொல்லி அவன் அவன் இறந்து அவனை காப்பாற்ற முடியாம போயிட்டு போயிடுச்சு அவன் இறந்துட்டான் அப்படின்னா அஹ் அவங்களோட அவ அவனோட தன் தாய்க்கே அவன் மினாலன் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்வெட்டு வந்து முடியுது இது ஒரு ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் சாப கல்வெட்டுன்றத விட சபதம் அந்த அரசனை நீ காப்பாத்தி ஆகணும் அவனை காப்பாற்றாம போயிட்டேன் அப்படின்னா உனக்கு ஏற்படுற ஒரு சாபம் இந்த கங்கைக்கரையிலே காராம்ப சுவை கொன்ற பாவம்லாம் சொல்ற மாதிரிதான் இது ஒரு சாபம் இது பாத்தீங்கன்னா தான் இந்த சபதமே கொற்றவை கிட்ட தான் எடுக்கிறான் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு இது ஒரு போர் சார்ந்த வீரன் அல்லது அரசர் அரச குடி அல்லது போர்க்குடி சார்ந்த யாரோரு இந்த சபதம் எடுத்திருக்கிறாங்க அப்புறம் தவ்வை மரபு எப்படி கொற்றவை மரபு வந்து நடுகளாக அங்கங்க கிடைக்குதோ துண்டுக்கல்லாக கிடைக்குது அதே மாதிரி தவ்வை இது பல்லவர் காலத்திலயோ அல்லது இயர்லி சோழாஸ் காலத்திலயே வந்து கோயிலுக்குள்ளேயே இருந்த ஒரு மரபு தான் தவை தவையோட வரலாறு வந்து ஒரு இன்னைக்கும் நம்ம தொடர்ந்துகிட்டு வரோம் இவங்க பாத்தீங்கன்னா காகத்தை வந்து கொடியா வச்சிருப்பாங்க கையில தொடப்பம் வச்சிருப்பாங்க மாந்தன் மாந்தின்னு சொல்லி அவங்களோட பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இது வளமைக்கான ஒரு தெய்வம் வளமைக்கான தெய்வம் அப்படிங்கறத தாண்டி ஆஹ் ஒரு ஒரு சுத்தத்தை வந்து விரும்பக்கூடிய ஒரு தெய்வமா சொல்றாங்க குறிப்பா வேளாண்மை செய்யக்கூடிய சமூகங்கள் வேளாண் குடிகள் வந்து தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தெய்வமா கருதக்கூடிய ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க கொற்றவை எப்படி வந்து ஒரு போருக்கு போற வீரர்களுக்கான ஒரு போர்க்குடிக்கான ஒரு தெய்வமா ஒரு 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 மரபா தொடர்ந்து இருக்குதோ சங்க காலம் தொட்டு பிற்கால வரையிலும் கொற்றவை கிட்ட போய் ஒரு சாபம் எடுத்துட்டு போருக்கு போறது போர்ல வந்து வெற்றி பெறும்னு சொல்றது அப்படின்லாம் இருக்கும் அது மாதிரி வேளாண் சார்ந்த சமூகம் வந்து நிலம் ஆஹ் அங்க செய்யக்கூடிய விவசாயத்துல வந்து நிறைய அழுக்குகள் அல்லது பூக்கள் பூச்சிகள் இதெல்லாம் அந்த காகம் வந்து வேளாண்மைக்கு ஒரு முக்கியமா இருக்கும் அப்புறம் தொடப்பம் சுத்தத்தை வந்து முன்னிறுத்தக்கூடியது நீ வீட்டுல எல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேல தொடப்பத்தை எடுக்கக்கூடாது முரத்தை எடுக்கக்கூடாது எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைகள் இன்னைக்கு நிலவுது அது எல்லாமே தவ்வைங்கிற ஒரு தெய்வத்தின் தாக்கத்துல உருவான ஒரு நம்பிக்கைகள் தான் ஆனா தவ்வைய மக்கள் மறந்துட்டாங்க ஆனா அந்த மரபு தொடர்ந்துட்டே இருக்கு ஆஹ் தொடப்பம் வந்து எடுக்கக்கூடாது முறம் எடுக்க கூடாது ஆறு மணிக்கு மேல நகம் கடி கூடாது நகத்தை கீழே போடக்கூடாது நகத்தை துப்ப கூடாது அதுக்கு வந்து அங்கே சேர்க்கக்கூடாது தான் அந்த கான்செப்ட் சூரியன் மறைஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வந்து இவங்க இவங்கதான் அதுக்கெல்லாம் அத்தாரிட்டி ஆனா அந்த அத்தாரிட்டி டைட்டி வந்து நீ கோயிலுக்கு வெளியே தான் இருப்பாங்க கோயிலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்கதான் வந்து மூத்த தெய்வம் ஆயிட்டாங்க முதேவி ஆயிட்டாங்க அதனால நீ கோயில விட்டு வெளியே வச்சிட்டாங்க ஆனா அவங்களோட மரபு அவங்களுக்கான மரபு மாற்றவே முடியாத ஒரு மரபா இருக்குது அது எத்தனை கதை சொன்னாலும் மக்கள் வந்து அந்த நம்பிக்கையை விட்டு வெளியே வரல அந்த சுத்தத்தை வந்து ஏதோ ஒரு வகையில அது ஒரு ஒரு மூட நம்பிக்கை நீங்க நினைச்சீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு சுத்தபத்தமான ஒரு இடம் ஒரு ஆறு மணிக்கு மாதம் நீங்க தொடக்க எடுத்து கூட்டுறது நகம் கடிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற இடத்துல ஒரு சுத்தத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மரபா அது இருக்கு அந்த வகையில ரொம்ப தான் ஆனா தவையையும் அஹ் பெரும் சமயங்கள் வந்து சேர்த்துக்கணும் அது ஒரு அதுக்கான ஒரு மரபுகள்லாம் இருக்கு அப்படிங்கறத மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் ஐயனார் வந்து இன்னொரு ஒரு வணிகம் சார்ந்த குடிகளுக்கான ஒரு தெய்வமாதான் நடுகள் சமூகத்துல நடுகள் மரபுல பார்க்க முடியுது அஹ் கொற்றவை தவை அடுத்து ஐயனார் அப்ப இந்த ஐயனார் சார்ந்து ஐயனார்களோட கல் ஐயனாரோட கல் எங்கெல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி தனியா அதாவது கோயிலாக அவருக்கு எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம்னா நடுகல்லுக்கு எடுக்கப்பட்ட கோயில்கள் தான் ஐயனாருக்குமே கோயில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பதினெட்டு பத்தொன்பதுக்கு பிறகு அந்த கோயில்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டுலாம் கல்லே கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஐயனாராக மாறி இருக்கலாம் ஆனால் ஐயனார்கள் பெரும்பாலும் பல்லவர் காலத்து ஐயனார் இப்படி தான் இருப்பார் அவர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் பொசிஷன் எல்லாம் இன்னைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதுக்கான மாற்றங்கள் ஒரே ஒரே ஸ்ட்ரக்சராக பண்ணிட்டாங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கிட்டாங்க ஆனால் அங்கே கிடைக்கிற ஐயனாருக்கான ஃபார்மேட்டு கொஞ்சம் தான் வேறுபடும் ஓரளவுக்கு அந்த காலை வந்து இந்த கயிறு கட்டி மடக்கி லெஃப்ட் லெஃப்ட் காலை மடக்கி இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் சாம்பரம் குடி இதெல்லாமும் இருக்கும் கீழே வந்து நாய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து வணிகம் சார்ந்து வணிக வீரர்கள் வந்து பயணிக்கக்கூடிய அஹ் பெருகோழி பாதைகள் அவரு கொங்கு மண்டலத்தோட பெருவழி பாதைகள்லாம் அதுக்கு முன்னாடி முறையில் பேசும்போது சொல்லியிருப்பார் இப்ப பெருவழி பாதைகளை ஒட்டி அது தொண்டை மண்டலமாக இருந்தாலும் கொங்கு மண்டலமாக இருந்தாலும் அதிகமாக வணிக சாத்துகள் நடந்த இடங்கள் அங்க ஏற்பட்ட பூசல் வணிக வீரர்களுக்கு அல்லது வணிகம் சார்ந்த சாத்தன் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வீரர்கள் யாராவது பூசல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை வந்து ஐயனாக அவர்களை வந்து கடவுளாக்கக்கூடிய ஒரு மரபு இருந்தது அப்படி ஐயனாக மறந்தவங்க தான் ஐயனாரா இருக்கிறாங்க அது வந்து தொடர்ந்து பெருவகை பாதைகள்ல கண்மாய் பகுதிகள்ல ஐயனார் கல் நிறைய கிடைக்குது ஒவ்வொரு இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு தொழில் சார்ந்த ஒரு அஹ் சா நம்பிக்கை நம்பிக்கையும் அந்த தொழில் சார்ந்த ஒரு மரபும் வந்து தொடர்ந்து இருக்குது ஐயனார் மரபு அப்படிப்பட்டது இங்க பாத்தீங்கன்னா நடுகள் மரபுல மேலோகம் ஐயனார் ஐயனார மேல இந்த அந்த பொசிஷன்ல காட்டுறாங்க அவரை வந்து ஐயனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த இதில் பார்க்கலாம் இது முதலாம் ராஜராஜன் கல்வெட்டு இங்க அவரு பூசல்ல இறக்குறாரு பிறகு அங்கே பக்கத்துல இந்த மேலோகத்தை போய் அடைஞ்சிடுறாரு அந்த உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவர் அவரையே வந்து ஐயனா மாத்துறாங்க ஐயனா மாறுறாரு மாத்துறாங்கன்றத விட அவர் மாறுறாருந்தான் நம்பிக்கை அவங்களோடது இங்கேயும் இறந்திருக்கிறாரு இவரும் வந்து அதே மாதிரி மேலோகத்துக்கு போயிடுறாரு கூட அவங்க மனைவியும் போறாங்க சதி ஏறாங்க அல்லது அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் அது காட்டப்படுது ஸோ இதுதான் ஓரளவுக்கு இந்த சைவம் வைணவம் சமணம் அப்புறம் கொற்றவை தவ்வை அது தொடர்ச்சியாக ஐயனார் அப்புறம் சங்க இலக்கிய மரபு அப்புறம் பெருங்கட்படை காலகட்டத்துல எப்படி சமய தத்துவங்கள் நம்பிக்கைகள் இருந்தது எப்படி அது இத்தனை வகையாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு மெமோரியல் ஸ்டோன் வைக்கக்கூடிய ஒரு மரபுக்கும் வந்திருக்கிறோம் அப்புறம் பேனர் கல்ச்சர்லாம் வந்துருச்சு ஆஹ் இறந்துட்டாங்க அப்படின்னா பேனர் வைக்கிற ஒரு கல்ச்சர் இது நடுகள் மரபோட ஒரு தொடர்ச்சியாக தான் பார்க்க முடியுது இன்னைக்கு பேனர் கல்ச்சர் வரைக்கும் ஃபிளெக்ஸ் கல்ச்சர்லாம் வந்து இப்போ பேனர் கல்ச்சருக்கு வந்துருக்குறோம் இப்போ இதெல்லாமே வந்து ஒரு தத்துவம் அல்லது ஒரு சமயம் அதோட தாக்கம் சொசைட்டிக்கு ஏன் தேவைப்படுது அதாவது இன்னைக்கு இருக்கிறத விட எதிர்காலத்து விஷயங்கள் என்னவா இருக்கும் அது சார்ந்து வந்து மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அது எந்த அளவுக்கு வரலாற்றில் ஒரு தாக்கம் இருக்குது அதோட அரசியல் பொருளாதார சமூக நிலைகள் தான் ஆஹ் இந்த நடுகளையும் எதிரொலிச்சிருக்குது அப்படிங்கறதுதான் என்னோடய என்னோட கருத்துரை ஆஹ் அனைவருக்கும் நன்றி கேள்விகள் என்ன கேளுங்க வணக்கம் உங்களோட உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்களவுக்கு இந்த மாங்குடி கிளாருடைய பாடல்ல வந்து நெல் உகுத்து பறவும் கடவுளும் இலவேன்னு ஒரு வரி வந்தது இல்லை அதை மட்டும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் நெல் உகுத்து பறவும் கடவுளும் இலவைக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம் தராங்க ஒரு சிலர் வந்து அந்த நெல்லை வந்து மணி போல போட்டு அது அந்த கும்பிடுற கடவுள் எல்லாம் கிடையாது நடுகள் கடவுள் தான் அப்படின்னு சொல்ற ஒரு விளக்கங்கள் இருக்குது அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுள் அப்படின்னா அதை வந்து அதே ஒரு வகையான ஒரு டைப் ஆஃப் கடவுளா இருக்கிறாங்க அப்ப அந்த கடவுள் எல்லாம் இல்ல இந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்ல அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு கடவுளை சொல்லி அது கிடையாது நடுகள் மரபு தான் அவங்களுக்கான கடவுள் அப்படிங்கறதான் புலவர் சொல்ல வராது அதுல குட் ஈவினிங்ண்ணா இது நடுகல்ல வந்து சைவம் வைணவத்தோட தாக்கம் நிறைய இருக்கிற கல்கள் கிடைச்சது சமணம் வந்து அதுதான் கிடைச்சிருக்கா இல்ல சமணம் மட்டும்தான் இருக்கா இது சமணம் வந்து ஒரு போர் சார்ந்த ஒரு சமயமா அது இல்ல காரணம் என்னன்னா அது உயிர் பலியவே வந்து அதோட தத்துவங்கள்ல சாப்பிடுற விஷயங்கள்ல இருந்து ஒரு சின்ன சின்ன உயிர்களையும் வந்து நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து முன்னிறுத்துது சைவம் பௌத்தமும் அதையே முன்னிறுத்துது இப்ப சைவம் வந்து அது சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தும் போது அப்ப இறந்த ஒருத்தரை வந்து அவங்க வீரனாக நீங்க போருக்கு போய் இறந்து இற இறக்குற ஒருத்தனுக்கு வந்து அல்லது பூசல்ல இறக்குற ஒருத்தனுக்கு வந்து அதை வீரனை அங்கீகரிக்கிற ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க தத்துவம் ஃபாலோ ஆயிடும் அப்ப அவங்க தத்துவம் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குது அந்த தத்துவம் முக்கியமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மரபுக்கான இது இல்லை ஆனால் அவங்க யார வீரனாக அங்கீகரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண் வந்து துணிந்து அவங்களோட தத்துவத்தை ஏத்துக்கிட்டு அடுத்த ஜென்மத்துல நான் ஆனா பிறந்து முக்தி அடைவேன் அப்படின்ற ஒரு துணிச்சல்ல அவங்க போயிட்டு வடக்கிறதல் இருக்கிறாங்கன்னா அவங்களே வந்து வீரம் வீரமா அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு நடுகள் நீசிதிகை போன்ற கல் எடுக்கிற ஒரு மரபை வந்து தொடர்ந்துருக்கிறாங்க அதாவது கர்நாடகாவில் உள்ள நடிகர்கள் ஒரு பெண் தேரி எதிரிகளோடு போரிட்டு ஆஹ் அவங்க இறந்துடுறாங்க அந்த சமயத்துல அவங்க ஒரு சமண சமயத்தை சாப்பிட்ட அருக தேவர் முன்னிலையில போயிட்டு இருக்கிறதாக கர்நாடக கல்வெட்டுகள்ல வருது அவங்களுக்கான பதிலா சிறப்பான சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு ஐயாவை விட யாரும் அதிகமா நடுகளை பார்த்துருக்க மாட்டாங்க அவர் தான் அத்தாரிட்டியா இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுல நடுகள் பத்தின புத்தகங்கள் எழுதுனதுல ஆஹ் ஒரு சிலது எக்ஸப்சனலா இருக்கு அந்த மாதிரி ஆஹ் எப்படி வந்து அஹ் மீட்டல் தொழில் செய்தவர்களுக்கு மட்டும்தான் மீட்டல்ல போய் இறந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து நடுகள் மரபு அப்படின்னு சொன்னாலுமே கவர்தல்ல போய் இறந்தவங்களுக்கும் ஒரு சதவீதம் நடுகள் எடுக்கப்பட்டிருக்குன்றது எப்படி ஒரு விதி விலக்கா இருக்கும் அந்த மாதிரி சமணம் சார்ந்த கற்கள் வந்து வீரமா அங்கீகரிக்காததுனால ஒரு சில இடங்கள்ல இப்படி நடந்திருக்கலாம் ஐயா சொல்ற மாதிரி கர்நாடகால கிடைச்ச ஒரு நடுகள் அது ஒரு பெண்ணுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு வணக்கம் அந்த நெல் ஊத்து பறவும் கடவுளே இல்லவேங்கிற பாடலில் வந்து அவர் நாலு நாளாக அடுக்கடுக்காக சொல்லிட்டு வரார் அவரை கொல் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மானாவரி பயிர்கள் அடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே மானாவரி பூக்கள் அதாவது இயற்கையாக மலை ச மலை காடுகளை சார்ந்து பூக்கக்கூடிய பூக்கள் இறுதியாக சொல்லக்கூடிய டச் வந்து நெல் ஊத்து படவும் இல்லாவே அது வந்து மனத அது சொல்லக்கூடிய நான்கு குடிகளுமே மருதுநலக் குடிகள் அல்ல அவை நாலுமே வந்து இயற்கையாக காடும் காடு சார்ந்த குடியும் முல்லை அதாவது மரம் மலையும் மலையை சார்ந்த குடிகளையும் தான் அவர் குறிப்பிட்டார் கடலும் கடலையும் சார்ந்த குடியுமா தான் அதை காட்டப்படுகிறது ஆக குடிகள் பூர்வ குடிகளுக்கும் மருதுநலக் குடிகள் குடிகள் பின்னால கலாச்சாரத்தில் டெவலப்மெண்ட் ஆனவங்க நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகி நீங்கள் உங்கள் கல்ச்சரை கொண்டு நீங்க நீங்கள் திணிக்கிறீங்க எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது இந்த நாலு நாளாக போக்கிற கல்ச்சர் வந்து இப்படி ஒரு அர்த்தம் சொல்லப்படுது இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுது நாலு நாளாக போக்கக்கூடிய உங்க வடமொழி மரபு எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரு மரபு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் அதில் சொல்றாங்க அப்படிதான் இந்த அந்த விஷயம் அதை இப்போ எடுத்துக்கணும் அதில் வந்து அந்த நீங்கள் இந்த கொற்றவை மரபு சொல்லும் அது கீழே அந்த ரெண்டு உருவங்கள் இருக்கு அது ரெண்டு பேருமே தலைப்பலி கொடுப்பது போல தான் இருக்கு நீங்க இன்னொரு கல்வெட்டு அதோட இணைந்த கல்வெட்டு காட்டுறீங்க அந்த கொற்றவையினுடைய உருவத்து கீழேயே அந்த இரண்டு இது ஆஹ் இந்த தான் நிறைய தூங்குதலை இப்போ அந்த இதெல்லாம் கொங்கு மண்டலத்துல பார்த்தீங்கன்னா அடியான் 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 இருக்கும் என்னன்னா புத்தடியான் பனையடியான் மாவடியான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குதலை கொடுத்த வீரர்களுக்கான கோவில்கள் தான் இதெல்லாமே பனையடியான்னாக்கா அந்த பனை மரத்தை இளம் மரமாக இருந்த காலத்திலேயே அந்த அடியிலே தூங்குதலை கொடுத்தவர்கள் மாமர வேப்பமரத்தின் அடியில் வேம்படியான் அந்த கோவில இந்த இந்த கோவில் எல்லாமே அதாவது குடிமக்களுடைய கோவில்களாக தான் படவெட்டி அம்மன் எட்டு கையம்மன் இப்படிப்பட்ட தான் இருக்கு இந்த பகுதியில் பூராமே நிறைய போர்க்களங்களை கண்ட ஒரு பகுதியா தான் இருக்கு கொங்கு மண்டலத்துல அப்ப இந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே பெண் தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூக்குதலி அல்லது நவகண்டம் அரிகண்டம் இது போலதான் இருக்கு அரிதா ஈங்கோய் மலையில மட்டும் ஒரு மேலே ஒரு கோ சிவன் கோவில்ல ஒரு அரிய தூக்குதலை இது இருக்கு இன்னும் நிறைய ஆய்வுகள் பண்ணணும் சமயம் சார்ந்து நீங்க பார்க்கும்போது சைவத்தின் தாக்கம் இருக்கிற அளவுக்கு வைணவத்தின் தாக்கம் இல்லை அது பிற்காலத்துல ரொம்ப இதா இருக்கு சைவம் பெருமக்கள் சமயமாக மாற்றப்பட்டிருந்தாலும் அது முதல்ல மக்கள் ஏன்னா இந்த உயிர் எங்க போகுது அதுதான இந்த கான்செப்ட் மக்களுக்கு இங்க எல்லாமே நிறையவா கிடைச்சிருச்சு தமிழக மக்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது நல்ல கலாச்சார மரபு இருக்கு அப்போ வேற யோசனை இறந்த ஒரு பாடு என்ன பண்ண போறோம் நம்ம இறந்த ஒருபாடு நமக்கு என்ன கிடைக்க போகுது ஏன்னா சாப்பாட்டு கவலை இருந்தால் தான் சாப்பாட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் இங்கே அந்த கவலை இல்லை அப்படிங்கும் போது இந்த இறப்புக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது ரொம்ப நாள் அதனால தான் தொல்காப்பியின் காலத்துல இருந்தே அது வந்திருக்கு இது உங்களுடைய இந்த ஆய்வுகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களை போன்ற இன்னும் கற்கணும்னு ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்னும் தூண்டுதல் அளிக்கக்கூடியதான் இருக்குது சமயம் நீங்க எடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆஹ் நடுக்கள் பத்தி பேசும்போது ரெண்டு கேள்வி இருக்கு ஒண்ணு வந்து அஹ் ரொம்ப ஒரு ஃபிரெஷ் ஆன ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு பிராண்டியர் ஏரியாஸ்ல வந்து இப்ப வேற குறிப்பா கொங்கு மண்டலம் பகுதிகளில் வந்து நம்ம மருத நிலத்துல இருந்து நிலத்துல வந்து நம்ம குடியேற்றங்கள் நடக்கும்போது குடியேற்றங்களுக்கும் நடுகர்களுக்கும் ஏன்னா இது வரைக்கும் கண்டறியப்பட்ட நடுக்கர்கள்ல அந்த இப்ப பிரீக்குவன்சி இருக்கும் இல்லைங்களா இன்னென்ன ஏரியால என்னென்ன பிரீக்குவன்சிஸ்ல வந்து நமக்கு நடுகர்கள் கிடைக்குது அதுக்கான கோரிலேஷன் வந்து இருக்கா ஒண்ணு இரண்டாவது வந்து அஹ் சங்க சங்ககால போர்க்க போர்க்களங்கள்னு குறிப்பா சில ஊர்கள் வந்து சொல்லப்படுது கோவில் வெண்ணி மாதிரியான ஊர்கள் தான் சொல்லப்படுது இல்லைங்களா அந்த மாதிரியான ஊர்களுக்கும் இந்த நடிகர்களுக்கும் எதுவும் கோர்லேஷன் இருக்குங்களா ஏன்னா ஏற்கனவே நமக்கு பா பாடல் பாடல்ல இடம்பெற்ற போர்க்களங்கள் இருக்கு அந்த போர்க்களங்களுக்கும் இந்த கண்டறியப்பட்ட நடுகர்களுக்கும் எதுவும் கோரிலேஷன்ஸ் இருக்குதா இந்த ரெண்டு கேள்விகள் தான் நடிகர்கள் வந்து அதிகமா கிடைக்கிறது இடம் வந்து குறிஞ்சி முல்லை அது ரெண்டும் சந்திக்கிற பாலை இது மூணு இடங்கள்ல தான் அதிகமான அளவுல நடிகர்கள் கிடைக்குது இது பாத்தீங்கன்னா தொண்டை மண்டலம் கொங்கு மண்டலம் அப்புறம் கர்நாடகாவோட அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா சதன் கர்நாடகா கேம்ஸ் அப்புறம் சதன் ஆந்திர பிரதேஷ் இந்த பகுதிகளில் தான் அதிகமான நடுக்கற்கள் மரபு நடுகள் மரபு இருந்திருக்குது அதன் பிறகு மருதநில பகுதியில இருந்துருக்கு தெற்க தெற்குலேயும் இருந்திருக்கு தமிழ்நாட்டோட தெற்கு பகுதிகள்லையும் அதோட தாக்கம் அதிகமா இல்லை இந்த அளவுக்கு அதோட இங்க நூறு கிடைக்குது அங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து கிடைக்கும் அந்த மாதிரிதான் அதோட ரேஷியோஸ் வந்து மாறுது நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க அது எனக்கு இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப கண்டறியப்பட்ட இந்த நடுக்கற்கள் இருக்கு இல்லைங்களா இதோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஒத்து போகுது ஏன்னா ஒரு போரில் காலத்துல வந்து அது பூசலா தான் இருந்திருக்கு போர் அப்படிங்கறத நீங்க சொல்றது எக்ஸாக்டேட் ஆன ஒரு போர் அது இடைக்காலத்துல ஏற்பட்ட ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் போனாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு போர் கல்ச்சர் சங்க இலக்கியம் வந்து போராவே சொல்லல சங்க இலக்கியம் வந்து ஆணிரை கவர்தல் மீட்டல் அது ரெண்டு சின்ன சின்ன குடிகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஒரு சின்ன சின்ன அதான் பூசல்ன்ற வார்த்தையில சொல்றாங்க அது இந்த போர்னே அவங்க சொல்லல தொரு அப்படின்னு சொல்லுவாங்க தொரு மீட்டல் தொரு கவர்தல் அப்படிம்பாங்க அடுத்து வந்து பூசல்ன்ற வார்த்தை தான் சொல்றாங்க அப்ப வந்து ஒரு ஊர் வந்து இன்னொரு ஊர்ல ஆடிரைகளை வந்து கலந்துட்டு வர்றது வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன இணக்கு சண்டைதான் சங்க இலக்கியம் சொல்றது அந்த இனக்கு சண்டைகள் நடந்த இடங்களாமே குறிஞ்சி முல்லை இந்த மாதிரியான ஒரு பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சார்ந்த ஒரு கல்ச்சரா தான் இருக்கு அண்ணா கேட்ட கேள்விக்குதான் பதில் இது என்னன்னா போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுக்கக்கூடிய மரபு வந்து ரொம்ப கம்மி அது ரொம்ப இல்லைன்னே சொல்லலாம் என்னென்னா பல்லவர் காலத்தில் பதிவான நடுகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூ நூறு நூற்றம்பது நடிகர்கள் மேல் பல்லவர் காலத்தில் பதிவாயிருக்கு பல்லவர் காலத்தில் பதிவான நடுகள் எல்லாமே அவர் குறிப்பிட்டது மாதிரி உள்ளூர் இனக்குழுக்களுக்குள்ள சின்ன சின்ன பூசல் சின்ன சின்ன நாடுபடி சண்டையில் பதிவா இறந்த வீரர்களுக்கு தான் நடுகள் எடுக்கப்பட்டிருக்கு பல்லவர் காலத்தில் நிறைய போர்கள் நடந்திருக்கு அவங்களுக்கு சாலிக்கிடுறதுனால பெரும் போர்களும் நடந்திருக்கு அதில் ஆயிரக்கணக்கான வீரர்கள்லாம் இறந்துருக்காங்க அந்த வீரர்களுக்கு எங்கேயும் நடுகள் எடுத்ததாலாம் மரபு இல்லை நடுகள் அப்படிங்கிறது உள்ளூர் குழுவை காக்கக்கூடிய பூசல் அம்மா இறக்கக்கூடிய வீரர்கள் கிடைக்கப்படுவதுதான் நடுகள் மரம் இறுதி இரண்டு கேள்விகள் தம்பின் தம்பின் உரை உரை மிக அருமையாக இருந்தது ஒரு சின்ன விளக்கம் தவ்வை முதல் தெய்வமா மூத்த தெய்வமா தவ்வை தபாய் முதல் தெய்வமா மூத்த தெய்வமா மூத்த தெய்வம் விளக்கம் மூத்த தெய்வம்னா வளமைக்கான தெய்வம் அது வளமை சார்ந்த ஒரு தெய்வம் அந்த என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு அவங்க இருந்திருக்க நிலைய அமிர்த நிலையா எந்த நிலம் இருக்காங்க மாந்தர் மாந்தி உற்பத்தி பண்ணப்பட்ட அதான் விவசாயம் சார்ந்த காகம் முரம்

அந்த மரபும் இந்த மரபும் வேற நீங்க சொல்றது வந்து அதை வந்து ஒரு சிப்பமா காட்டியிருக்காங்க இது ஒரு இது வந்து தெய்வம் அது நிகழ்வா காட்டிருக்காங்க பிறகுதான் தான் உங்களுக்கு ஆதிச்சநல்லூர்லயே கிடைச்சிருது சங்கை இலக்கியத்திலேயே வந்துருது தவை வந்து திருக்குறள்ல தானே வருது பல்லவர் காலத்துல அதிகமாக தவைகள் கிடைக்குது வந்து பாறை ஓவியங்களே கிடைக்குது சரி கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் கடைசியா வந்து உங்களுக்கு மேலும் கேள்வி இருந்தா நம்மளோட வெப்சைட்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் அளிக்கப்படும் கடைசியாக ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஐந்து நிமிடம் இந்த கண்காட்சியை நிறைய பேர் பார்க்காதவங்க இருக்கலாம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஹை ரெசல்யூஷன்ல எல்லாம் நடுக்கள் ஒரு நாற்பது நடுகற்களை வந்து காட்சிக்கு வச்சிருக்கிறோம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கல்வெட்டு வாசகம் அதோட கல்லோட தன்மையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃபோட்டோகிராஃப் நல்லா இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் ரிவியூஸ் சொன்னாங்க ஆனால் நடுகற்கள் இங்கே இதெல்லாம் எங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் வந்து எங்கே பார்க்க முடியும் இதெல்லாம் இந்த ஊரில் எந்த இடத்துல இருக்குது இப்போ ஒரு கோயில்னா நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வந்துடும் அந்த கோயில் தேவாரப்பால அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் விஷ்ணு கோயில்னு போட்டிங்கன்னா அந்த ஊர் பேர் போட்டிங்கன்னா நேராக உங்களை கூகுள் மேப் கொண்டு போய் அங்கே விட்டுரும் அப்போ இந்த நடுகளில் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா எங்கே போய் பார்க்கணும் அது எங்கே இருக்குது இதெல்லாம் எப்படி டாக்குமெண்ட் பண்ணீங்க அதில் என்ன சிரமங்கள் இருந்தது அதை ஏன் ஆவணப்படுத்தணும் ஏன் நடுகள் கண்காட்சின்னு ஒன்று வைக்கணும் ஆ நடுகளுக்கான முக்கியத்துவம் என்ன ஒரு கோயிலை வந்து இன்னைக்கு பராமரிக்கக்கூடிய தொல்லியல் துறையாகட்டும் அறநிலையத்துறையாகட்டும் அரசாங்கங்கள் வந்து இரண்டு துறைகளை ஒதுக்கி அதற்கு வந்து அதிகாரிகள் நியமித்து பணியாளர்கள் நியமித்து அதை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க இல்லையா அதுக்கு இணையான ஒரு முக்கியத்துவத்தை வந்து சாமானிய மக்களின் மரபாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரும் இந்த நடுகள் மரபையும் அரசு வந்து ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதும் அரசு வந்து மரபு சின்னமாக அவற்றை அறிவிக்கணும் பாதுகாக்கணும் பிரிசர்வ் பண்ணணும் அது குறித்த விழிப்புணர்வுகளை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அரசுக்கு நம்ம என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்கோ அதே பொறுப்பு சாமானிய மக்களாகிய நமக்கும் இருக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதோட நிலைமைகள் இன்னைக்கு என்னவா இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க உள்ள போய் நடுக்களை பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த வீடியோ போகும் அது உடனே ஒரு இருபது நிமிடங்கள் வந்து நீங்க உள்ள கண்காட்சியை சுத்தி பார்த்துடலாம் ஆனா ஏழு மணிக்கு முன்னா முன்னதாகவே வந்து நூலகம் மூடப்படும் அதனால வேகமா வீடியோவை பார்த்துட்டு உள்ள போய் ஒரு ரவுட் வேகமா பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க தேங்க்யூ வெரி மச் இதுவரை சங்க காலத்தில் தொடங்கி சங்க காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்திலிருந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதை எப்படி எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு விளக்கமா சொல்லி கடைசியா ஆஹ் பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இப்ப வரைக்கும் எப்படி நமக்கு இந்த சமய வளர்ச்சி எப்படி வந்திருக்கு என்னென்ன மாதிரி சமயங்கள் வந்திருக்கு எது எதுலாம் இந்த நடுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாம அந்த நடுகளுக்கு சமமான காலத்துல எந்தெந்த தெய்வங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு தெளிவா விளக்கமா சொன்ன திரு விக்கிகண்ணன் அவர்களுக்கு யாக்கை சார்பாகவும் ரோஜா முத்தையா சார்பாகவும் தமிழக தொழில்துறை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வீடியோ போகலாம்